தமிழ் பாட்ட நினைவிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். செந்தமிழ் நாடெனும் போதுநிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதுநிலே. இந்த பாட்டு எழுதினது யாரு எங்க சொல்லுங்க? முருகா நீ சொல்லு. கவிஞர் கண்ணதாசன். சரி சரி வேற யாரு தெரியும்? அப்பறம் டீச்சர் அப்பறம் எங்க சொல்லு சேகர். பா 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 பாரதியார். உங்களுக்கு அவசரமா ஒரு போன் வந்திருக்குமா சார்? இதே ஆபீஸ்ல அவர் பல வருஷங்களா ஹெட்லாக்கா வேலை பார்த்தவர். வேலையில எவ்வளவு கரெக்டோ அவ்வளவு கண்டிப்பானவர். அவரோட கண்டிப்பே கடைசியில் அவருக்கு எதிரியாயிருச்சு. முரண்டு பிடிக்கிறவன் சொல்லி அவருக்கு கிடைக்க வேண்டிய மேனேஜர் ப்ரொமோஷனை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதுல இருந்து இப்படி ஆயிட்டார் சார். ப்ரமோஷன் கிடைக்காதனால பைத்தியம் முடிச்சு போச்சா? இதே காரணமா காட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க சார். பாவம் கையில 10,000 கொடுத்து திடீர்னு நினைச்சுக்குவாரு, ஆபீஸுக்கு வருவாரு, மேனேஜர் ரூமுக்குள்ள போய் உட்காந்துட்டு நான் தான் மேனேஜர் சொல்லி கலாட்டா பண்ணுவார் சார். பாத்தீங்களா சார் இப்படிதான். நீங்க போறீங்க சார், அவர் பையனை தூக்கி மூஞ்சிலே விட்டேறிவாரு. டோன்ட் வரி, நான் பாத்துக்கேன். வணக்கம் சார். வணக்கம். நான் பியூன் கூப்பிட்டா நீ வந்து நிக்கிறேன். யார் நீ? நான் சார் பியூ. போய் சொல்றேன். இல்ல சார், நான் தான் பியூன், புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். சூட் போட்டிருக்க பியூன் சொல்றீங்க? சூட் போட்டாலும் மரியாதை நடந்துக்கலாம் சார். கரெக்ட், அப்படிதான் இருக்கு. நான் யார் சொல்லு பார்க்கலாம்? இந்த ஆபீஸ் மேனேஜர் சத்யா. நீ சொல்ற, மத்தவங்க யாருமே என்ன ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கப்பா. ஐ லைக் யூ. உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். இந்த கம்பெனிக்காக எப்படி உழைச்சிருக்கேன் தெரியுமா? ஆமா, அப்படி உழைச்சு உழைச்சுதான் இப்படி ஆயிருக்கீங்க. மஞ்சு வந்துட்டியா? என்ன பாக்குற? இவன் என் பியூனு. எப்படி டீசெண்டா இருக்கான் பத்தியா? இப்படிதான் இருக்கணும். இவன் என் பொண்ணு மஞ்சு.
மனசு உறுத்துது. எங்க அப்பா தலையெழுத்துக்காக நீங்க என்ன பண்ண முடியும்? இந்த கம்பெனி உங்க அப்பாவுக்கு பெரிய அநீதி அழைச்சிட்டு தான் நினைக்கிறேன். பாவம் தினமும் இவரை சமாளிக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே. நாளைக்கே இவரை நீங்க சந்திச்சா இவரா அவருன்னு ஆச்சரியப்படுவீங்க. அவரை அனுப்பிச்சிட்டு வாங்க, நான் அப்புறம் சொல்றேன். ஹாஸ்டல் மில்க் இருக்கா? இல்லைங்க. லாக்டோஜன் இல்லைங்க. அமல் இல்லைங்க. பேபி ஃபுட் எதுவுமே இல்லைங்க. பேபி ஃபுட் தான் இல்ல, பேபியாவது இருக்கா? இருந்துச்சா? இப்பதான் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வியாபாரம் ஆச்சு. ஏன் கிண்டலா பண்ற? இல்ல ஏன் கடை வச்சிருக்க? பெரிய கடையில வாங்கிட்டியா? போயா கட்டுக்க முடிஞ்சா. என்ன தம்பி வேணும் சொல்ல? என்ன சொல்லு? அவரே அனுப்பணுமா? என்னங்க பாருங்க, சும்மா பாக்குறேன். எதுக்கு பாக்குறீங்க? என்ன வாங்கலாம் அப்படின்னு பாக்குறேன். எப்ப வாங்க போறீங்க? நாளைக்கு. நாளைக்கு அடிச்சு போயா வியாபாரத்துக்கு எடுத்து நாளைக்கு வாங்க. நாளைக்கு என்னால பொறுக்க முடியாது. உனக்கு என்ன வர சொல்லு? மூன்றின் விலை 15 பைசாக. இதெல்லாம் ஏண்டா உனக்கு? எனக்கு இல்ல சார், எங்க அண்ணனுக்கு. அண்ணனுக்கா? என்னம்மா ராமாயணம் படிக்கிறியா? இல்லடா, மகாபாரதம். திருப்பி திருப்பி அது ஏற்படுத்திட்டு ரெண்டு பிள்ளைய பெற்ற நானே இந்த அவசப்படுறேன்னு. அஞ்சு பிள்ளைய பெற்ற அந்த குந்தி என்ன பாடுபட்டிருப்பாரோ. அதுதான் படிக்கிறேன். நான் என்ன படிக்கிறேன்னு சைத்தான் வேதம் படிச்ச மாதிரி. எனக்கு அர்ஜென்டா ஒரு 300 ரூபாய் பணம் வேணும். 200 ரூபாய் போதும். 150? இப்படியே ஒரு வேலையும் செய்யாம ஊதாரித்தனமா ஊரை சுத்தரத விட்டுட்டு என்னைக்கு தாண்டா நீ ஒழுங்கா இருக்க போற? என்னடா என்ன? நாளையில இருந்து திரும்ப போறேன். நாளைக்கு என்ன கணக்கு? நேற்று அஷ்டமி, இன்னைக்கு நவமி, நாளைக்கு தசமி. அப்ப இன்னைக்கு எடுக்க போனா? அது கொஞ்சம் குடுக்கல் வாங்கல்கள் தான் நிறைய இருக்கு. அதெல்லாம் ஒரு வழியா செட்டில் பண்ணிட்டு ஒரேடியா திரும்பிடுறேன். பணம் கூட அம்மாவுக்கு முன்னாடியே கொடுக்கறத எடு. எங்க எங்க போற? உன் செலவுக்கு அம்மா, என் செலவு யாரு? நீதானே? சார் போறீங்க சார், வாங்க 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 உட்காருங்க சார். நீங்க பேசி உட்காந்து சார், உட்காந்து சார்.
நீங்க புதுசா மேனேஜரா இருந்திருக்கா கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டீங்களா? அன்னைக்குதான் பாத்துமே. இல்லையே, நான் இப்பதான் முதல்ல பாக்குறேன். முதல்ல உங்களை நேர பார்த்து வணக்கத்து சொல்லலாம்னு வந்து சார். ஆதிச்சு வந்தா என் பேரு ஏஎஸ் சிவராமன் சார். சார் இளமையா இருக்கீங்க சார். நல்லா இருக்கு சார். உட்காருங்க. ஒரு சின்ன சமாச்சாரம். என்ன? நாளைக்கு வருஷப்பிறப்பு. வருஷா வருஷம் மேனேஜரை சாப்பாட்டு கூப்பிடுறதுக்கு எனக்கு வழக்கம். சில பேர் சாப்பாட்டுக்கு வருவாங்க, சில பேர் என்ன பைத்தியக்காரன் நினைச்சிட்டு வரமாட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. காக்கா பிடிக்கிறதுக்காக நான் எப்போதுமே எனக்கு இந்த ஸ்தானத்து மேல பெரிய பக்தி, விசுவாசம், மரியாதை எல்லாம் சார். பெரிய மனசு பண்ணி நாளைக்கு ஏழு வீட்டுக்கு ஒரு பொழுது சாப்பாட்டு வரணும் சார். சார் யோசிக்கிறீங்க, நீங்களும் என்ன பைத்தியக்காரன் நினைக்கிறீங்களோ? இல்லை, நான் வரேன். திருவள்ளிக்கேணியில ஏதோ ஒரு சந்தில குடியிருக்காரு சார். வீட்டு அட்ரஸ் கூட சொல்லாம போட்டேன். கடலை பருப்பு அரை லிட்டர், அப்புறம் தோரம் பருப்பு ஒரு லிட்டர். தோரம் பருப்பு ஒரு லிட்டர் வேணுமா? என் வீட்டுல நாலு பேர் இல்லையா? சரிம்மா. அப்புறம் அரிசி அஞ்சு படி, கடுகு 100 கிராம். என்ன கமலா, ஒரு வருஷம் தொடக்கதான் நீ எல்லாத்தையுமே தொடச்சு வச்சிட்டியா? சம்பாதிக்கிற ஊக்கம் எனக்கு புரியுது, வேற வேலைக்கு சமைக்கிற வேணாச்சும் உனக்கு புரிஞ்சா சரி. எல்லாமே சேர்த்து 50 ரூபாய் அடுமேன்னு பார்த்தேன். ஒண்ணு செய்வோமே, நாளைக்கு எல்லாரும் பசி இருந்துரு. கமலா, ஓ இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னப்பா? நாளைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வரப்போறாரு. குச்சேனர் வீட்டுக்கு விருந்துக்கு வர போற கிருஷ்ண பரமாத்மா யாருப்பா? அருபா, எங்க பழைய ஆபீஸ்ல புது மேனேஜர் வந்திருக்காருல, அவர் தான். நேரா போனேன் பாருங்க. என்ன, நாளைக்கு புது வருஷ பிறப்பு, அதுக்கு என்ன? நீங்க எங்க வீட்டுக்கு சாப்பாட்டு வரணும். சரி சார். அவரையும் சாப்பிட்டு கூப்பிட்டீங்க? ஆமா, பழைய சொல்லிட்டாரு சாப்பாடு பிரமாதமா இருக்கணும். இல்ல தொலைச்சு நிஜமா சொல்றீங்களா? அவர் கண்டிப்பா வருவாராப்பா. இவர் வார்த்தையை நம்பி என்ன சமைக்க சொல்றியா? விருந்தாளிங்க வராங்கன்னா முகத்தை உடனே சுளிக்காத. இல்லம்மா, சிரிச்சு முகமாவே இருக்கேன். ஆனா நான் பொங்கி போடுறத அவரும் தின்னுட்டு போட்டோம். அப்போ அப்ப லிஸ்ட்ல இதையும் சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு, வெள்ளம், ஏலக்காய், சேமியா. சேமியா பாயசமா? சரி. முன்னாடி இந்த இடத்துல ஒன்னு பார்த்ததே இல்லை. நாளைக்கு நீ ஸ்ரீலன் இல்ல, மறுபடியும் போய் சொல்றேன். கம் ஆன் ஹனி, நாளைக்கு ராத்திரி 10 மணிக்கு கிளப்புக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே ஓகே. இப்ப உன்னை பார்த்தா மேகமண்டல வழியா இறங்கி வர நாரதர் மாதிரி தோணுது. எம் நாரதரா, சி நாரதரா? நாரதருக்கு எமிச்சில் வேறையா? இல்ல மகாலிங்கம் போட்டு நாரதரா, சோ போட்டு நாரதரா கேட்டேன். இன்னைக்கு வருஷ பிறப்பு, அதான் வருஷம் பூரா மழை கிளம்பி சாப்பிடாடி போடுறேன். இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு விருந்து போறதா சொல்லியிருக்கேன். நான் விட மாட்டேன். பண்டிகை அதுமா, நீங்க இங்க தான் சாப்பிட்டு. வருஷம் பூரா உன சாப்பாடே சாப்பிட இன்னைக்காவது இருக்கா? முடியாது, வர்றாரு பாத்து கூட்டுருங்க. வேப்பம்பு வாங்கி வச்சிருக்கேன், பச்சரி பண்ணவா? இன்னைக்காவது சாப்பிட இந்த வீட்டுல.
பண்டிகை எதுமா நீங்களே உங்க வீட்டுல சாப்பிடல, நானாவது எங்க வீட்டுல சாப்பிடுறேன். சரி போ, நீ உனக்கு கீழே யாரோ வந்திருக்காங்க சொல்றேன். Wow, what a house, what a house. Hello, Raghavan. Hi, Kamal. Enda, ivlo periya veetla thaniya iruka bayama illa? Ye nidal iruke. Nidala? Ye samayalkarana solla. Oh, appa nee un samayakara rendu perda irukingla? Aama. Oru chinna udavi. Enna sollu? Romba over work, nimmadiya rest edukalaan paakuren innikku poora. Adukku enga veetu sariyilla. Oye, ye veetla ire. Naan kuda veliye pogaporen. Keela poora uyikala. The entire downstairs. Thank you. Aama nee appa thirumbi varu. Raathi neram aagum inda saavi. வணக்கம். எனக்கு இன்னொரு இருக்கு. உன் நிழல் ஒருத்தர் இருக்கான்னு சொன்னீங்க. ஓ, சமையல்காரன். அவன் லீவு விட்டு அனுப்பிட்டேன். தேங்க் யூ. ஆபத்துக்கு உதவுற நண்பன் நீ ஒருத்தன் தான். கமலா, சமீர் நாயக்கம்மா அவர் வந்துட்டு போறாரு. ஆமா, அவர் அவர் பெரிய அவர் யாரோ மேனேஜரா சாப்பிட வர போறாரா? எல்லாரும் சேர்ந்து ஏன் வயசு ஆயிருக்கீங்க? என் சமையலாரா தானே? யாராவது ஒருத்தர் ஹெல்ப் இருக்கீங்க? அவ்வளவுதானே, நான் ஹெல்ப் பண்றேம்மா. ஐயோ ஐயோ, மஞ்சள் ஆக்கா சமைக்க ஆரம்பிச்சா அந்த மேனேஜர் ஐயோ யாரோ மேனேஜர் வரப்போறாருங்கிறதுக்கா சாரு சீக்கிரம் போச்சுமா? மஞ்சளாக்கா அவர் வந்தா ஹால் உட்காரு, ஹால் சொல்லி கொடு, வாய் பாடு. ஒன்னு ரெண்டு 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 நாலு. புஷ்பா, மேனேஜர் வர நேரம் மட்டும் இன்னும் வரடியாங்க. அதெல்லாம் ஒரு சீக்கிரம் வராதுக்கா. ஆம்பளைங்க சோம்பேறி, அதுலயும் கட்ட பிரமச்சாரி வர சொன்னோம். புஷ்பா, நீ போறியா இல்லையா? சரி, அவர் பேர் என்ன? திருவல்லிக்கேணியில அதுவும் இந்த சந்தில வந்து சிவராமன் மொட்டையா கட்டா யாரையா சொல்ல போங்கயா போங்க. யாரையோ தேடுறேன், உனக்கு என்ன? யாருக்காவது டோஸ் வாங்குறீங்களா? ஏன் சார் இப்படி கோபம்? நான்சென்ஸ். சாரி சார். சாரி ஆஃப் ஜாக்கெட் ஆகுது. நான் சாரின்னு சொல்லி வருத்தப்பட்டா சாரி ஜாக்கெட் ஏன் சார் பெண்கள் டிரெஸ் பத்தி பேசுறீங்க? உங்களுக்கு எப்பவுமே அதே நினைப்பா. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? இன்னும் ஆகல. ஏன் ஆகல? செவ்வாதோஷமா? ஐயோ பாவம். நீயே ஒரு பொண்ணை பார்த்து கூட. உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்? உன்ன மாதிரி இருந்தா போதும். என்ன மாதிரியா? ரொம்ப ஹை கிளாஸா கேக்குறீங்க. இருந்தாலும் உங்க குவாலிபிகேஷன் சொல்லுங்க. என்ன படிப்பு? ஏதோ காலேஜ்ல பட்டம் வாங்குற அளவுக்கு படிச்சிருக்கேன். பட்டம் வாங்க காலேஜுக்கு தான் போடுமா? கடைக்கு போனா பத்தாது? வேலை ஏதாவது உண்டா இல்ல மார்க்கெட் கிளம்ப? உன்ன மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதத்துல ஒரு கம்பெனில மேனேஜர் வேலை பாக்குறேன். வேலை என்னன்னு தானே கேட்டேன். மேனேஜர்னா மேனேஜர் இங்கேயா வேலை செய்வாரா? செய்ய மாட்டாரா? வேலை செய்யறவர் மேனேஜர் சார். ஹெச்ஆர்க்க கூப்பிட்டு வரட்டணும், அவர் நீட் நேரத்துல கையெழுத்து போடணும், அப்பப்ப கூச்சல் போட்டு கத்தணும், குஷல் நாற்காலியில உட்காந்து சுத்தணும். பெரிய வாயாடி இருக்க போல இருக்கே. வாயாடினா உங்களுக்கு பிடிக்காதா? நீ வாயாடினா கொஞ்சம் பிடிக்கும். சிவராமனோட பொண்ணு தெரிஞ்சா இன்னும் பிடிக்குமா? சிவராமனா? ஆமா மிஸ்டர் ராகவன். ஓ, என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? இந்த நெற்றியில் எழுதிருக்கேன். வேற என்ன எழுதிருக்கு? சிவராமன் வீட்டுக்கு ஓசி சாப்பாட்டுக்கு போறதாவும் எழுதி. உனக்கு சார், நான் தான் புஷ்பா, சிவராமனோட மூணாவது பொண்ணு. வாங்க வீட்டுக்கு போலாம். யார் கண்டா மூணு அழகான பெண்கள் அழைச்சி வச்சிருக்கிற கிளி கூண்டு மூணுல இருந்து விட்டு பண்ணி கிட்டுக்கிறாங்க? ஏன் ஒரே ஒத்துலையா இருக்கு? ஏன்? எப்படி இப்படி தட்டினாலே கூரல இருந்து கார உண்டுருது, ஒட்டடைய தட்டினா கூரையே உண்டுரும்.
உங்க வீட்டுல எவ்வளவு பேர் இருக்கீங்க? எங்களை தவிர ரெண்டு பூனை, ஒரு ஜன்னியலி, மூணு நாலு குருவி, ஏழு எட்டு பள்ளி, ஒண்ணு ரெண்டு சேர். இவங்களுக்கு வாடகை கிடையாது. வாடகை எவ்வளவு? தொண்ணூத்தி எட்டு ரூபாய் சொச்சம். அதுல தொண்ணூத்தி எட்டு ரூபாய் சொச்சம். வாடகை ஒரே அடியா நூறு ரூபான்னு சொன்ன மலப்பாருக்குமே வீட்டுக்கார மூளை. எப்படி வாங்க வாங்க வாங்க. வணக்கம். இதான் சார் எங்க அக்கா மூத்த அக்கா. அவருக்கு எல்லாம் தெரியும், சும்மா இல்ல. சொல்லி முடிச்சிடுறேன். மஞ்சுரா அரை மஞ்சு மாத்தியாரம்மா. அவங்க உண்டு, ஸ்கூல் பசங்க உண்டு, காம்படிஷன் நோட் புக் உண்டு. அம்மா உங்க அப்பா எங்க? மாடியில. மாடியிலயா? ஹலோ. ஓ குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங். அப்பா அப்பா மேனேஜர் வந்திருக்காரு மாடின்னு சொன்னேன். அதான் அதாவது மோதல அப்படி மேலேயே சந்திச்சுக்கிட்டு பாரு புஷ்பா. இந்த வீட்டுல இருக்க இன்னொரு குணச்சித்திரத்தை நீங்க கண்டிப்பா சந்திச்சாகணும். காமா இதுதான் சமையல் அறை. இதோ அக்கா நம்பர் டூ கமலா. வணக்கம். முட்டை குறைஞ்சா போயிடும். வணக்கம். பழக்காதீங்க குணச்சித்திரம் சொல்லல. ஆனா சார் எக்ஸலன்ட் குக் பட் பேட் ஹோஸ்ட். விருந்தா இங்க வராங்கன்னு தெரிஞ்சா போதும் கடுகு மாதிரி வெடிப்பா. ஏன்னா சமைக்கிற பாருங்க சமையல்காரி மட்டும் இல்ல சார் ரசிதன்கிப்பா. ஓ வேற என்ன செய்யறதா உத்தேசம்? இப்போதைக்கு என் மென்னிய முடிக்கலாங்கிற உத்தேசம். நின்ற போத்த பாருங்க பாத்தீங்களா கூட்டத்தை எல்லாம் முடிச்சிருக்க போதமா. வெடிக்க வெடிக்க அப்படியா பாத்துட்டு என்ன பெரிய சினிமா சினிமாரு அவர் சாப்பிட வந்திருக்காரு அவரே சாப்பிடுங்க பாருங்க. ஆனா எங்க வீட்டுக்கு நீங்க ஹீரோ வந்து சார் எப்ப சார் வந்தீங்க? நான் பாக்குறேன் இல்லையே சார். என்ன சொல்ல பெரிய மனசு பண்ணி எனக்கு வந்திருக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷத்தா. எப்படித்தான் இந்த வீட்டை குடியிருக்கிறீங்களோ எல்லா இடங்களும் அடிக்கடி ட்ரெயின்ல போய் பழக்கப்படுத்திட்டு இருக்கோமே. நீ எட்டு செய்தா மட்டுமில்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் பேசுறேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஏன்னா என் பேச்ச நீங்களா ரொம்ப ரசிக்கிறீங்க. இந்த வீட்டுல நான் அசிச்சது உன் பேச்ச மட்டும் இல்ல இன்னும் எத்தனையோ இருக்கு. அவங்க சமையலுக்கு என்ன குடுத்து வச்சிருக்கணும். ஆண் பிள்ளைங்க மனசை கவர்ற அழகு சமையல் அழகுதான்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. தலைமுடி இவ்வளவு நீளமா இருக்க கமலா கதைதான் பஞ்சரா கதை சாவரிக்க சாச்ச. சரி சரி போதும். ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு விருந்தாளிங்க சாப்பாட்டுல முடி இருந்தா உறவு நீடிக்கும் சொல்லுவாங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா எங்க வீட்டு ஹீரோ சொன்ன அப்பவே ஹீரோ இருந்தா யாரோ. இருங்க இன்னொரு டம்ளர் இந்த பாயசம் போட்டு போதும். என்ன கேளுங்க கமலா இது பாயசத்துல முடி இருந்தது கவர்மெண்ட் வைக்க வேண்டாம் ரொம்ப கேர்லெஸ்னே. இப்ப என்ன காய்ச்சிப்பா வேற என்ன ஆகணும்ன்ற பெங்க வீட்டுல வீட்டுல சகஜம் தானே யாரு வீட்டுல நடக்கல விருந்தாளிங்க வரும்போது ஆகணுமான்ற இப்ப என்ன சொல்லி வேணுமே நானே அதுல எடுத்து போட்டேன்னு சொல்றியா? வேற என்ன வேற டம்ளர்ல கொண்டு போய் கூட என்னமோ பெருசா அலட்டிக்கிறா. என்ன பெரிய மந்திரி அவரு இல்ல பெரிய மன்மதனா? அதை எடுத்து இருந்துட்டு சாப்பிட வேண்டியதானே. போயிட்டு வரேன். என்ன ஹீரோ நேரா வீட்டுக்கு தானா இல்ல சாயந்தரம் டிஃபன் வேற எங்கேயாவதா? பத்தா பணிக்கு வந்தமா இல்ல இங்கே தாத்தா சொல்லிடுவா. தாத்தா தாத்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியுங்க. வரேன். போயிட்டு வர. Thank you.
பகல்லே லைட் எரிய விட்டு வரிய பாருக்கா. இவ என்ன சிகரெட்ட புடிச்சானா இல்ல கடிச்சு கடிச்சு துப்புனானா? கேள்விக்குறி மயிலர் பழைய எப்படி ரெஸ்ட் எடுத்திருக்காங்கிறது இப்ப புரியுது. சிகரெட்டு துண்டு, விஸ்கி பாட்டில், காதல் போடுற மாட்டல், பொம்புல தலைமுடி, கசங்கி போன மல்லியப்பு, இத்தனைக்கு எனக்கு வழக்கம் தெரிஞ்சாகணும். அப்படி பாக்காதரா சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாது. எங்க எஜமான பத்தி எனக்கு தெரியாதா? நான் உங்களையா சொன்னேன், வந்தவனை தான் சொல்றேன். இவ்வளவையும் பார்க்கும்போது வந்தவன் ரெஸ்ட் எடுக்க வந்தானா தோணுது? ரெஸ்ட் எடுக்க அவனுக்கு ஏது நேரம்? ஐயோ, வருஷ புறப்போகுமா? வீடு வீடா அறந்திருக்கு, விழுவி அறந்திருக்கு, சொல்லவே நான் கூசுது, ஏதோ விடுதியா இருந்திருக்கு. அவனை நல்லவன் நம்பின இப்படி இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த மாதிரி காதி பசங்க சவகாசம் இனிமேல் உங்களுக்கு வேணுமா? ஐயா, வீடு காலியா திறந்தா தானே மத்தவங்க கண்ணை உறுத்துது. கீழ் போர்ஷனை வாடகைக்கு விட்டுருவான். வாடகைக்கு விடுறதா? விட்டா என்ன? உங்க அம்மா அப்பா தான் கோயில் குளத்தை விட்டு மெட்ராஸ் பக்கமே வர மாட்டேங்கிறாங்க. இங்க வீடு விரிச்சோன்னு கிடைச்சது. அதுக்காக பேசாம கீழ் போர்ஷனை வாடகை விட்டுருவோம். விளக்கு எரிஞ்சு இந்த மாதிரி காவி பசங்க தொந்தரவு இருக்காது. இங்க பாருங்க, குறைச்ச வாடகையா இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல குடும்பமா இருக்கட்டும். அந்த மாதிரி பாருங்க. மலர் போல் இருப்பது
இந்த வழியா போனேன் உங்க ஞாபகம் வந்தது உடனே உங்களை பாத்து போறான்னு உடம்பு கொண்டு இல்லையே ஏன் அப்படி கேக்குறீங்க ஒரு வேளை எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டீங்களே நானே உங்களை பார்க்க வந்தேன் பாத்தீங்களா நீங்க நினைச்சீங்க என்ன விஷயம் என் சொந்த விஷயமா நான் உங்களுக்கு எழுதுன லெட்டர் இது இது எங்க குறிச்சு படிக்க வேண்டாம் உங்க வீட்டுக்கு போய் எல்லாரும் படிங்க எல்லாருமா கலந்து ஒரு முடிவு எடுங்க முடிவு எனக்கு சாதகமா இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுறேன் சிரஞ்சீவி ராகவனுக்கு ஆசீர்வாதம் பட்டணத்திலே நீ மட்டும் தனியா இருந்து கொண்டு கஷ்டப்படுவதை பார்த்தால் எங்களுக்கு கவலையாக இருக்கிறது பேரன் பேத்திகளை பார்க்க எங்களுக்கு ஆசையாக இருக்காதா பெண்ணை தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் நாங்கள் குறுக்கிட மாட்டோம் உன் சம்மதத்தை தெரிவித்து உடன் பதில் போடும் இப்படிக்கு உன் அன்புள்ள அப்பா அப்போ இந்த லெட்டருக்கு என்ன அர்த்தம் புரியலையா கொலக்கையாட்ட மூணு பெண்களை பார்த்திருக்காரு புதுசான முறையில பொண்ணு கேட்கிறாரு கமலா அக்கா சொல்றது உண்மையா இருந்தா மஞ்சள் அக்காக்கு சான்ஸ் தான் நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும் என்ன சார் இப்படி டிராமாட்டிக்கா நுழைவீங்க டிராமாட்டிக்கா தப்பு நடந்து போச்சு சார் வாங்க சார் வாங்க சார் புஷ்பா என்னடி என்ன சொல்ற கமலாக்கா விஷயத்தை சொல்ல அவள சீக்கிரமா விஷயத்தை சொல்லிட்டா புஷ்பாவோட குண சித்திரம் என்ன ஆகுறது சரி சரி நானே சொல்றேன் நான் இந்த ஊருக்கு மாத்திராய் வந்தப்போ எங்க அப்பா அம்மா கூடவே வந்துடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் ஆனா அவங்க கிராமத்தை விட்டு வரப்போறதுன்னு சொல்லிட்டாங்க இப்ப அவ்வளவு போய் பங்களாவில நான் மட்டும்தான் இருக்கேன் நான் மாடியில் இருக்கேன் கீழே பூரா காலியா இருக்கு கீழே வாடகைக்கு எல்லாம் நினைச்சப்போ உங்க ஞாபகம் தான் வந்துச்சு உங்களை ஒன்னும் ஃப்ரீயா வந்திருக்கிறதுல இங்க எவ்வளவு வாட விதைகளோ அதே கொடுங்க வாங்கிக்கிறேன் உங்களுக்கும் நல்ல வசதியா இருக்கும் தூசி படிஞ்சிருக்கிற என் வீடும் லட்சுமிகரமா இருக்கும் நான் ஒன்னும் என் முடிவை நிர்பந்தப்படுத்தல உங்க முடிவை யோசனை பண்ணி சொல்லுங்க யோசிக்கிறதுக்கு இதுல என்ன சார் இருக்கு நான் வரேன் மூட்டை முடிச்சு எல்லாம் உடனே கட்டுறேன் அங்கே போய் நாக்கா பாரு அதிர்ஷ்டம் அரை கூவுகின்றது அரண்மனை அரைக்கின்றது இந்த அசிங்கத்தை விட்டு போயிடலாம்க்கா அன்பா கூப்பிடுறாரு கண்டவங்களை சாப்பாட்டு கூப்பிட்டா அப்ப போக வேண்டாங்கய்யா நான் வேண்டாம் சொல்லலாமா அவ எங்க மூத்தவ மஞ்சராட்டா அடுப்புல பால் இருக்கு பாத்துக்கு சொன்ன போயிருக்கா மௌனம் சம்மதம்னு போயிட்டாளா உறவு நெருங்க ஆரம்பிச்சாச்சுன்னு நினைக்கிறேன் மூத்தவளுக்கு அப்ப தான் தான் மஞ்சளாக்கா கமலாக்கா வீட்டை சுத்தி பாத்தீங்களா மஞ்சளா மாதிரி இருக்கு பெரிய ஸ்டேடியம் மாதிரி இருக்கு ஹீரோட அப்பா நம்ம குடும்பத்தை மனசுல வச்சுக்கிட்டு வீட்டை கட்டினாரா அத்தனை விசாலமா இருக்கு வீடு மட்டும் இல்லம்மா எங்க ஐயாவுடைய மனசும் விசாலம் தான் வண்டியில வந்துட்டு இருக்கு நாங்க பஸ்ல
நானே பால காய்ச்சி வச்சிருக்கிறேன், வந்து சாப்பிடுங்க. அது சரி, நீ யாருப்பா? மெட்ராஸ்க்கு மேயர். மேயர் சொன்னா நம்பிடுங்களா? நேரு வீட்டுக்கு சமயத்தார் நான் போயிருக்க வேண்டியிருந்தான். ஒரு வருஷ பதவியை நம்புறதை விட நிரந்தரமா உத்தியம் பாக்குறது வீடு தான் பெட்டர்னு எங்க ஐயாத்தே சமயக்காரனா வந்துட்டு. வெரி குட். ஆமா, உங்க பேரு? ஆனா ஆனா ரூனா. ரூனா? ஆனா ரூனா. அப்படினா பேரு மனவழு பேசிட்டு இருக்காங்க, பால சாப்பிடுங்க. ஆமா, மூணு பெண்கள்ல நீங்க தான் மூத்த பெண்ணா? ஐயோ, எப்படி தெரிஞ்சது? மூத்தது மோடம் பாங்க. இல்லைங்க இல்லைங்க, நீங்க மகாலட்சுமா இருக்கிறீங்க. சொல்லுங்க என்னங்க? உங்களை பத்தி ஐயா அடிக்கடி பேசுவ. என்ன பத்தியா? ஆமா, நீங்க தானே வாத்தியாரம்மா? ஆமா, உங்களை பத்தி தான் பேசுவாரு. நீங்க வந்த நேரம் எங்க ஐயா வீட்டுல பால் பொங்கணும். ஒரு டேபிள பாத்துக்க கூடாது, ஒரு பெல் கண்ணில் போட்டக்கூடாது. உடனே பியூ பியூ சேர்ந்துருக்குப்பா. இது திருவள்ளிக்கே இல்ல, அங்கேயாவது பரவாயில்ல. மத்தவங்க இடத்துலோட உங்க கூச்சல் போறக்கா சேர்ந்துக்கும். சேர்ந்துருக்குப்பா. என்ன புஷ்பா, வீடெல்லாம் சௌரியமா இருக்கா? இங்க ஒண்ணுமே சரியில்ல சார். திருவள்ளிக்கே வீட்டை நாங்க குடிக்கிட்டு பிறந்தோம். நீ என்ன சொல்ற? இங்க குடியே கட்ட முடியலையே, துணி காய்க்கு வீடு அவ்வளோ வீரமா இருக்கு. சார், நீங்க இப்படி எல்லாம் நடந்துகிட்டா எனக்கு வீட்டுல இருக்கிற மாதிரியே இல்ல, ஆபீஸ்ல ஓவர் டைம் செய்யற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. என்ன கேட்டா இனிமே நான் வீட்டுக்கு சொந்தக்கார மாதிரியும் நீங்க குடித்தனக்காரங்க மாதிரியும் பழகணும். நீங்க செவிரெல்லாம் ஆணி அடிக்கணும், நான் மாடியில இருந்து கத்தணும், சண்டை பிடிக்கணும். You must quarrel and coexist. செவத்துல ஆணி தானே சார்? சீர எப்ப வெளியில போறப்ப காத்துட்டு இருக்கோம். என்ன பொறுத்தவரையிலும் நீங்க குடுக்கிற நூறு ரூபாயே லாபம் தான், வீடு லட்சுமிகரமா இருக்கு. என்னங்க, எனக்கு அந்த போட்டோ கொடுக்க முடியுமா? ஏன் போட்டோவா? எதுக்கு? பூஜை அறையில வைக்க, மத்த தெய்வங்களுக்கு நடுவுல. ஏன்னா எங்களுக்கு நீங்க தான் கண்கண்ட தெய்வம். போட்டோ வேணும்னு எடுத்துக்கங்க, அதுக்காக தெய்வம் அது இதுன்னு பிரிச்சு பேசாதீங்க. நான் உங்களை ஒருத்தன், உங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம், உங்க வேதனை தான் என் வேதனை. ஒரு கை இன்னொரு கை உதவுறதுக்கு நன்றி சொல்லணுமா? என்னங்க, வாடகை 100 ரூபாய், கடன் சார்ஜ் 12 ரூபாய், இதுல 120 ரூபாய் இருக்கு, மீதி 8 ரூபாய் இது வந்து. ஒரு கை இன்னொரு கைக்கு உதவு செஞ்சா நன்றி சொல்லணுமா?
அக்கா வந்துட்டு போனாங்க. அவங்க வந்தாங்க. வாடகை கொடுத்து வந்தாங்க. ஆனாரு நல்ல இல்ல வீட்டுக்கு போய்ட்டான். வழி 9 ஆச்சுன்னா போட்டற போட்டபடி போட்டுட்டு வீட்டுக்கு ஓடிடுவான். சம்சாரத்து மேல அவள ஆசை போல. நேரத்து மேல அவள ஆசை. என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல நேத்து ஒரு டம்ளர் சக்கரை கைமாத்தா வாங்கிட்டு போனேன். அத திருப்பி கொடுத்துறலாம்னு. ரொம்ப முக்கியமா திருப்பி கொடுக்கணுமா அத? திருப்பி கொடுக்க முடிஞ்சதே திருப்பி கொடுத்துறலாம்ங்க. அப்படினா நீங்க செய்ற எல்லா உதவியும் எங்களால திருப்பி கொடுக்க முடியாது. ஒன்னு கேக்கலாமா? என்ன கேளுங்க. இனிமே நீங்களும் எங்க வீட்லயே சாப்பிடுங்களே. ஐயோ, உங்க வீட்ல சாப்பிடுறா? ஐயோனு சொல்ற அளவுக்கு என் சமையல் அவ்வளவு மோசமாவா இருக்கு. ஐயோ. அதங்களா மறுபடியும் ஐயோங்கறீங்க. இது வேற மாதிரி ஐயோங்க. உங்க சமையல சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணுமே. அந்த சேமியா பாயசத்தை மறக்க முடியுமா? நான் அதுக்கா சொல்லலைங்க. பின் எதுக்கா? ஆனா உனக்கு என்ன பண்றது? உள்ள குட்டிக்காரன் ரொம்ப வருஷமா என் கூடயே இருக்கான். அவரு எங்க வீட்லயே சாப்பிட்டுமே. நடக்கக்கூடிய காரியமா இது? இவ்ளோ பெரிய வீட்டை வெறும் 100 ரூபாய்க்கு வாடகைக்கு கொடுத்திருக்கீங்களே, அதுக்கு பெரிய போறமா? சிவாங்க, நான் எங்க போய் போறேன்? சந்தர்ப்பம் வரும் அப்ப நிச்சயமா உங்க வீட்டுல நான் சாப்பிட தான் போறேன். சரி, அவசியம் இத நான் வாங்கிக்கணுமா? சரி. டம்ளர்க்கா காத்துட்டு இருக்கேன். ஓ, மணி 1:30 அடிச்சாச்சு. ஐயா இன்னும் வரல. இன்னும் சாப்பாட்டுக்கே வரல. நீங்களே அவரே தான் எது பத்திட்டீங்களா? சேச்சே, அவர் சாப்பாட்டுக்கு வரலனா எனக்கு என்ன? உங்களுக்கு ஒண்ணு இல்ல, எனக்கு நேரம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போறோம். நீ போனதுக்கு அப்புறம் அவர் வந்தாருனா? சாவியை கையில கொடுங்க. எப்படி சாப்பிடுவாருன்னு கேக்குறா? சாவியை கீழே வச்சிட்டு சாப்பிடுவாரு. ஏன் அவருக்கு கை இல்லையா? அவரே போட்டு சாப்பிட வேண்டியதான். இந்தாங்க சாவி. வர நீ பாட்டுக்கு போறியே, முதலாளி கிட்ட கொஞ்சம் கூட மரியாதை இல்லையே. அவர் ஒரு முதலாளினா எனக்கு இது இன்னொரு முதலாளி. அதாவது நேரத்துக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கறவன் நான். சாவி பத்திரம். ஆமா, மாடியில ஒரு ரூம்ல போன் இருக்குல்ல. ஏன் அவருக்கு போன் பண்ண போறீங்களா? சேச்சே, வேற வேலை இல்லையா எனக்கு? அதாங்க. ஏன் போன் பண்ணிருக்கலாமேன்னு சொல்ல வந்தேன். ஹலோ ராகவன் சார். ஹலோ ஹலோ, ராகவன் ஸ்பீக்கிங் ஹியர். ஹூ இஸ் ஸ்பீக்கிங்? கமலா ஸ்பீக்கிங் டு ராகவன். இப்படி சாப்பிடாம வேலை செஞ்சா உடம்பு என்னத்துக்கா? ஆமா, காலையில ஏன் டிஃபன் கூட சாப்பிடாத அவ்வளவு அவசரமா காலேஜ் ஓடிட்ட? கார்ல லிப்ட் கட்டுவே. யார் கார்ல? நம்ம ஹீரோ கார் தான். காரோட காலேஜ் காம்பவுண்ட் குள்ள நுழையச்சு நீ பாக்கணுமே. எல்லா பொங்கல் ஆன வாய் கொடுத்தாங்க நம்ம ஹீரோவை பார்த்து. ஆனா இவர் பெரிய மன்மதன் இல்லையா? ரொம்ப அழகு ஏதோ இருக்காரு. ஆமா, கார்ல எங்க உட்காந்த? அவர் மடியில உட்காந்துக்கிட்ட. இல்ல என்ன கேள்வியாது? ஹீரோ கார் வந்திருக்கு, நீயே இப்படி தடுமாற்ற? அவர் கார் வந்தா எனக்கு இது அப்புறம் அந்த சீட்ல உட்காந்துக்கிற. என்ன இது ஆட்டுக்கு பாதியில விட்டுட்டு போறிய? நான் நாவல பாதியில விட்டுருக்கேன், எனக்கு படிச்சு முடிக்கணும். எப்பவுமே இப்படித்தான் தோத்து போடுவேன்னு தெரிஞ்ச உடனே ஆட்டத்தை பாதியில விட்டுட்டு வந்துருவேன். இதான் கிட்ட இருக்க கெட்ட பழக்கம். ராணி மாதிரி ஆடுறத பாரு. என்ன ட்ரெஸ் கேங் போனதா இருக்கு? ஏய், அவ தொடாத தொடாத. கே, இப்படியே இருக்குன்னு சோத்தோட ஒட்டி வைக்கிறேன். நீ ஒண்ணு ஒட்டி வைக்க வேண்டாம், அது அப்படியே இருக்கிட்ட பேசாத போ.
காட்டறாய் இதுல என்னமோ விஷயம் இருக்கு எத்தனை நாளா நடக்குது இப்படி என்ன என்ன நடக்குது நீ ரூம் குள்ளே இருந்துட்டு அவர் நடமாட்டத்தை எல்லாம் கண்ணாடியிலே கண்காணிக்கிறியா சிச்சி நல்ல நாக்குமா இது मंगल सुंदर मादी अश्वन यार पड़ी कैप क எத்தனை பசங்க பஸ் ஸ்டாப்ல தவம் கிடக்குறாங்க தெரியுமா ஹீரோ சாருக்கு அந்த அனுபவம் இல்லையோ என்னவோ அந்த அனுபவம் எனக்கு வேண்டாமா போட்டும் அது என்ன போட்டோஸ் ஹீரோ சார் இது நாங்க பிக்னிக் போற போது எடுத்த போட்டோஸ் அதே நான் பார்க்கலாமா ஓ யே நான் போய் புக் எடுத்துட்டு வந்தறேன் வந்தாங்க சார் வாசுடா போலாம் ஹீரோ டாடா புஷ்பா போயாச்சா போயாச்சே கூப்பிட்டுமா இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் என்ன வேணும்னு சொல்லுங்க நான் வேணா ஹெல்ப் பண்றேன் இந்த லெட்டர் போஸ்ட் பண்ணனும் என் ஸ்நேகிதி கேட்டிருக்கேன் குடுங்க நானே போற வழியில தபால் பெட்டியில சேர்த்துறேன் இல்ல கவர் வாங்கி அட்ரஸ் எழுதி போஸ்ட் பண்ணனும் அவளை நம்பிட்டு இருந்தேன் வசர குடுக்க போய்டலா உங்களுக்கு ஆச்சரியம் இல்லனா நானே அட செடி போஸ்ட் பண்ணிறேன் இல்ல உங்களுக்கு ஏன் வேணும் பாவம் நோ நோ நாட அட குடுங்க அட்ரஸ் ஓ இதுல இருக்கு கவருக்கு 20 பைசா பரவாயில்லை நானே போடு மான வேலைய அட்டன் பண்றேன் யாரையும் உள்ள அலோ பண்ணல சரி சார் நேங்கிக்கு லெட்டர் என்ன எழுதிட்டாங்க பாப்பமே அன்புள்ள சந்திரா பல நாட்களுக்கு பிறகு உனக்கு கடிதம் எழுதுகிறேன் இருந்தாலும் இந்த கடிதத்தை படித்தவுடன் நீ திகைப்பாய் இல்லை இருக்கிடுவாய் என் புதிய அனுபவத்தை उयिर तोड़ियान उन्निडं जानकी मणालं आना राम नागतिन मुन्निरंडुं मायवन पेरिन पिन्निरंडु तेर्थु पारणी पोड़ी पैत्यकारी इन्नमा पुरियविल्ले इपड़ी कमल रागम मुदल मायवन कड़सी रागवन रागवन लेटर पोस्ट पर सुना है
என்னைக்குமே இல்லாத ஒரு ஸ்டைலு, நல்ல காலை நீட்டி போட்டுக்கிட்டு ஒரு ஆம்பளை சகுந்தல போட்டு ஒரு குபீர் சிரிப்பு, என்ன ஜிம்மா இதெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லை, திருட்டு மொழியும் அசட்டு சிரிப்பும் காட்டுது. ஒன்னும் தப்பு செஞ்சிருக்கணும் இல்ல தாங்க முடியாத சந்தோஷமா இருக்கணும். இது ரெண்டுல எதுங்க? ரெண்டும் தானே வச்சுக்கீங்க. அது எப்படி தப்பு செய்தா சந்தோஷமா இருக்க முடியும்? உருக்குமே சந்தோஷப்பட வேண்டி தப்பு ஒரு சின்ன திருட்டு தரம். அப்ப அந்த தப்ப நானும் செய்யறேங்க. இப்ப புரியுது. என்ன என்ன புரியுது? எல்லாம் கீழே ஒரு குடுத்தல வந்ததுடைய விளைவுதான். சொல்லுங்க, நான் போகணும். அப்புறம் யாருன்னு சொல்லுங்க, மூணு பேர்ல சொல்லவே மாட்டீங்களா? சரி போக போ, நானே தெரிஞ்சுக்கிறேன். நீங்க சொல்லுவானா? அது என்னமோ நான் செஞ்ச திருட்டு தலைவர் சொல்லுங்க. அது என்னங்க? அது யாரும் சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களா? சரி, லெட்டரை திருட்டுத்தனமா படிச்சுட்டு அமுத்தல பாரு, அமுத்தல. மனசு கேட்கல, வேலை வெட்டி இல்லாம என்னால சும்மா இருக்க முடியல. அஞ்சு பத்து வந்தா கழிச்சளவுக்கு சௌரியமா இருக்கும். அதான் மிஸ்டர் ராகவன், தயவு செய்து இந்த விஷயத்தை என் பெண்கள்கிட்ட மட்டும் சொல்லிடாதுங்க. மத்த வீட்டுக்கு பேப்பர் போடணும். நான் வரேன் மிஸ்டர் ராகவன், வரேன். விளையாடுவோம் ஆனா என்னால உன நிச்சயமா ஜெயிக்க முடியும். அதையும் பார்த்தலாம் சார். மஞ்சுளாக்கா, முதல்ல நீயும் ஹீரோ வரியா? சும்மா அவர் கண்ணையே வச்சு பார்க்கணும், அவ்வளவுதானே? நான் வரல. தப்பு பண்ண ஸ்டூடெண்ட் முடிச்சு பார்க்க மாட்டியா? அது மாதிரிதான் போடி அரட்ட, எனக்கு வெக்கமா இருக்கு. வாத்தியார் அம்மாவுக்கு விளையாட்டு பிடிக்காது சார். கமலாக்கா, கமலாக்கா, ஒரு புது விளையாட்டு விளையாடலாம்.
என்னால ஜெயிக்க முடியும்னு இப்ப புரியுதா? என்ன விட்டுறலா தோத்துட்ட. கமலாக்கா, ஓ ஹீரோ பத்தியா? என்கிட்ட தோத்துட்டாரு. பாரேமா! ஒருத்தர் ஒருத்தர் முறைச்சு பாத்துக்கணுமா? இது ஒரு ஆட்டமா? சரி, நம்ம ரெண்டு பேருக்குள்ள யார் ஜெயிக்கிறா பாப்போம். இப்படி தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்களே, அவங்கள பாக்கணும் போல இருக்கு. ஒரு நாள் கூட்டிட்டு வாங்க, பாக்கலாம். அவ வரமாட்டாங்க. ஏ, வெளியில வர வெக்கப்படுவாங்களா? அவ வரமாட்டாங்க. வாங்க வாங்க. என்ன வாடகையா? நேரையே கொடுக்கணுமா? வாங்க. அதுக்குள்ள ஒரு மாசம் ஆயிடுச்சா? ஆமாங்க. முன்னெல்லாம் நேரம் ஊர்ந்துகிட்டு இருக்கோம், இப்ப பறக்கிற மாதிரி தோணுது. அது வந்து ஏதோ சொல்ல வந்தீங்க, ஏன் நிறுத்திட்டீங்க? நல்ல விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கும் போது சில நேரம் திக்கும். அது எனக்கு சகுன தடையா தெரியும். அதனாலேயே நான் சொல்ல நினைச்சத சொல்றதில்ல. இந்தாங்க வாடகைப்படும். பின்ன காதலை பத்தி அப்பா கிட்ட பேச முடியும்? அப்படி என்ன தாண்டி பேசுன?
என்ன பேசணும் கேட்டேன் இல்லையா? அந்த கதவு கொஞ்சம் சாத்திச்சு வா. சரி அந்த ஈசி சேர கொஞ்சம் போட, சாந்தியோட சௌரியமா சொல்ற. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்ரீ மஞ்சுண்டாயாவின் சந்தான ராகம். இப்ப என்ன பண்ற? அந்த விசிறி எடுத்து கொஞ்சம் விசிறு. இப்ப என்ன பண்ற? காலை கொஞ்சம் பிடிச்சு விடு. படியில இருந்து இறங்கி வந்தல கால் வலிக்குது. இப்ப என்ன பண்ற? இனிமே நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். கண்ண பாரு, குழவா போச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல கமலாக்கா, உன் ஆசை எனக்கு தெரியாது. சும்மா டீஸ் பண்ணேன். ராமர் கிட்ட சீதைக்கு மட்டும் இல்ல, அனுமாருக்கும் பக்தி உண்டு. நான் அனுமார் பொசிஷன். அது சரி, அவர்கிட்ட ஏதாவது சொல்லி வச்சியா? என்னைக்கு காதல் டியூஷன் சொல்லிக்க வரையோ அன்னைதான் உனக்கு விடுதலை. அது வரைக்கும் உனக்கு இங்கதான் சிறவாசம். வாயை திறந்து ஓப்பனா நீயாவும் சொல்ல மாட்டேங்கிற நானும். சொல்லத்தான் நினைக்கிறேன், உள்ளத்தால் துடிக்கிறே, வாயிருந்தும் சொல்வதற்கு வார்த்தையின்றி தவிக்கிறேன். சொல்லத்தால் நினைக்கிறேன். அவன்
கலந்தாளோ கண்ணில் மலர்ந்தாளோ நெஞ்சில் கலந்தாளோ கண்ணில் மலர்ந்தாடி ஆ சொல்லத்தான் நினைக்கிறே வாயிருந்தும் சொல்வதற்கு வார்த்தை சுதாப்போ அப்புறம் பாக்கலாம் வீட்டுல சண்டையா பரீட்சை சரியா படிக்கிறியா இனி ஏடி அழற பல நாள் என்னோட பழகி என்னையே கல்யாணம் பண்ணிக்கிற சத்தியம் பண்ணிட்டு இப்ப நீ யாரு கேக்குறா யாரது பாய் ஃப்ரெண்டா உன் மூஞ்சுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேற சாரி அவன் பேர் என்ன கமல் கமல் பொம்பளை பேர் மாதிரி சச்சா காலேஜ் கூட சரியா வராம எவரடி சுத்திட்டு இருந்துச்சு இப்ப விக்கி விக்கி அதான் என்னடி பிரஜனா சீதா இதுக்கு ஒரு வழி சொல்ல புஷ்பா வழி சொல்லுமா பாய் ஃப்ரெண்ட் மாத்திக்கியே அப்படி விட்டுட முடியாது புஷ்பா ஏன் அந்த அளவுக்கு போயாச்சா தப்பு உன் மேல தாண்டி கோ அண்ட் ஹேங் யுவர் செல்ஃப் என்ன பண்ணிட்டு இருந்த ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருந்த அப்ப ஏன் ஒர்க் என்ன இருக்கு பணி எட்டாச்சு பாத்தியா வேணாம் பிரதர் எனக்கு என்ன ரொம்ப பயமா இருக்கு வர நீ ரொம்ப தப்பெல்லாம் பண்ற நான் சொல்றத கேளு டாக்ஸி 5 ரூபாய் உனக்கு 5 ரூபாய் டாக்ஸி 5 ரூபாய் உனக்கு 10 ரூபாய் நேரம் நான் சொன்ன அட்ரஸ் போ பேர் கீதா பேர் நல்லா இருக்கு ஆளு நல்லா இருக்கா யூ டோன்ட் நோ இந்த அட்ரஸ் கூட்டிட்டு வந்துரு நான் நேரம் அங்க வந்துடுறேன் You don't know. You don't know. பர வர நீ வீட்டுக்குள்ளே குடிக்க ஆரம்பிச்சிட்ட இதெல்லாம் தேவை பர வாடா பொடி போயில குடிச்சு பார்த்தா வேண்டா தெரியும் இருந்த இடத்துல இருந்து எங்கெங்கெல்லாம் போறோன்னு நீ குடிக்காத வரையில You don't know. You don't know. You don't need my mind. When you see me laughing. இந்த சின்ன வயசுல குடிப்பழக்கமா உருப்படியா நீ பள்ளிக்கூடத்தில் நீ படிச்ச பாடம் இதானா போடா கீழே
நீ யார் கேக்குறதுக்கு? நான் யார் நான் கேக்குறேன். நீ யாரா? உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? சொல்லுடா சொல்ல. அப்பா இல்ல, அம்மாவும் அண்ணனும் தான் இருக்காங்க. அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவரும் குடிச்சிட்டு தாங்க இருக்காரு. குடும்பமே குடிகார குடும்பம். ஐயோ ஐயோ, நான் இப்பதான் ஸ்டார்டிங். இத குடிச்சு பார்க்க சொன்னதே அவர் தாங்க. அவர் குடிக்கலாம், நீ குடிக்கணுமா? இப்படி அடிச்சு திருத்த ஆள் இல்லைங்க. அதான் இப்படி ஆயிட்டேன். யாரும் கண்ண கமல். கமல் அவர் உங்களுக்கு தெரியுமாங்க? இப்ப கூட அவர் காரியமாதான் நான் வெளியே வந்து. அப்படி என்னடா பரப்புற காரியம்? அது அது சொல்லக்கூடாதுங்க. சொல்லுடா. இத முதல் பாருங்க, அப்புறம் சொல்றேன். अवप சரி, புஷ்பா இல்ல வந்து சேரல. அதுக்காக அவரே இப்படி எல்லாம் பேசுறீங்க பாவம். அவளுக்காவது பொறுப்பு இருக்கணுமா வேண்டாமா? காலா காலத்துல பெண்களுக்கு கல்யாணம் ஆயிட்டா பொறுப்பு நினைச்சு தன்னால வந்துடும். அதுக்கு யாருக்கு அக்கறை இருக்கு இந்த வீட்டுல? தடிமாடு மாதிரி மூணு பெண்களை வீட்டுல வச்சுக்கிட்டு தனக்குத்தானே பேசுகிறத தவிர அவர் வேற என்ன செய்யறாரு? நான் எந்த வசதியும் செஞ்சு கொடுக்கல, அது உண்மைதான். ஆனா அக்கறையே இல்லாதவன் என்ன யாரும் சொல்லிடக்கூடாது. அம்மாடி, கல்யாணத்துக்காக நான் எந்த முயற்சி எடுத்துக்காக நினைக்கிறேன். லாட்டி சீட்டு எதுக்கு தெரியுமா? ஆட்சி இல்லை, ஆபீஸ்லயும் வேலை இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் குறுத்து அடிச்சு அடிச்சிடாதே இந்த லாட்டரி சீட்டெல்லாம் நம்பினம்மா. என்னைக்காவது எப்பவாவது இந்த சுக்கிரி பயனுக்கும் அடிச்சு அடிச்சுட்டா என் மூணு பெண்களுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைப்பேன். வயசுக்கு வந்த பெண்கள் வீட்டுல இருக்குது தெரியாத குருடனா இருக்குது பாவம். கையாளாதவனாயிட்டம்மா. உங்க குடும்பத்துல என்னையும் ஒருத்தர நினைச்சீங்க சார். உங்க பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற முயற்சியில என்னால நான் உதவி செய்ய தயாரா இருக்கு. எங்கிட்டயும் 10,000 ரூபாய் இருக்கு, 10,000 ரூபாய் வச்சிருக்கேன். ஆனா மூணு பெண்களுக்கு கல்யாணத்தை பண்றதுன்னா கல்யாண செலவே அதிகமாகாதான்? நம்ம நாட்டுல 170 பேர் நிலைமை அப்படித்தானே இருக்கு. ஒரே பந்தல மூணு பெண்களுக்கு கல்யாணம் செஞ்சுட்டா சிக்கனமா இருக்கும். மூணு மாப்பிள்ளைகளும் ஒரே நேரத்துல தேடுறது கஷ்டமா இருக்க. உங்க கஷ்டத்தை நான் ஏத்துக்கிறேன். இன்னில இருந்து நல்ல மாப்பிள்ளைகளை தேடி நான் கொண்டு நிறுத்துறேன் சார். இந்த முயற்சியில முதல் காரியமா மஞ்சிராவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா நானே தேடுறேன் சார். From Tennessee to Mississippi. ஹலோ கீதா, ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தியா? சாரி, புறப்படுற நேரத்துல அம்மா நந்தி மாதிரி வந்து நின்றுட்டாங்க. சீதா கல்யாணம் படிக்கிறாங்களா அதை நான் கேட்கணுமா? இங்க நான் கீதாவை பார்க்க வருவேனா இல்ல சீதா கல்யாணத்தை கேட்டு உட்கார்ந்துட்டு இருப்பேனா? சீதா கல்யாணமாவது சீக்கிரம் நடக்குதுங்கறியா? அதுவும் இல்ல, சுயம் வரங்கிறான், வில்ல வளைக்கணுங்கிறான், உடைக்கணுங்கிறான்.
Am I correct? Absolutely correct. Sorry, na room thavari vandutena. Illa, sariyana room da. Appo Geetha enga? Ungitta and kaapaatita. Kaapaatitiya? Enna di? Enna da? Daapata pesari. Pinne? நீ என்ன மேன்மை தங்கியவனா இல்ல மாண்பு மிக்கவனா? மரியாதையோட பேச. யாய் நான் யார் தெரியுமா உனக்கு? தெரியுமே, நீ ஒரு லோஃபர். இங்க எதுக்கா வந்திருக்க? எச்சரிக்கை செய்ய வந்திருக்கேன். உன் காம கலியாட்டத்துக்கெல்லாம் முடிவு கட்டணும்னு ஒரு அல்டிமேட்டம் கொடுக்க வந்திருக்கேன். உன்னால வஞ்சிக்கப்பட்டவர்களின் சார்புல வந்திருக்கேன். ஓ ஐ சி, தீயவனே திரும்பிப்பார் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். பொறுக்கி பயலே, உன் பல்ல புடுங்க போறேன்னு சொல்ல வந்திருக்கேன். டோன்ட் டச். பெண்களை தாய் மாதிரி நினைக்க பழகிக்க. ஆண்டவன் பெண்களை படைச்சதே அவங்கள அனுபவிக்கணுங்கிறதுக்கு தான். பாவி, யூ டர்ட்டி வுமனைசர். யா, யூ கான்ட் சே இட் நைசர். நான் ஒரு வுமனைசர் தான். ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்கேன். லிஸ்ட் ஆஃப் யங் கேர்ள்ஸ். அதுல ஒவ்வொரு பேரா டிக் பண்ணிட்டு வரேன். அந்த லிஸ்ட்ல உன் பேரு இருக்கு. நான் உன் மேல ரொம்ப மதிப்பு வச்சிருக்கேன். அதனாலதான் அந்த ஆர்டர்ல உன் பேரு கடைசியில இருக்கு. இப்ப ஆர்டர் கொஞ்சம் மாறி போயிருக்கு. பழம் நழுவி பால்ல விழுந்திருக்கு. கம் ஆன் ஹனி. எனக்காக என் ரூமுக்கு வந்து காத்துக்கிட்டு இருந்துட்டு இப்ப என்ன பத்தினி வேஷமா போற? இல்ல, பத்திரகாளி வேஷம். உன்னை திருத்தி ஒரு வழிக்கு கொண்டு வர வரைக்கும் நான் காலிதான். என்ன திருத்த, நீ யாருடி? பெண் வர்க்கத்தின் பிரதிநிதிடா. ஓ, எப்ப எலெக்ஷன் நடந்தது? மை டியர் பத்ரகாளி, கம் ஆன், லிஸ்ட்ல உன் பேரை டிக் பண்ண வேண்டாமா? எங்கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது. யூ கான்ட். நீ கூச்சல் போடலாம்னு நினைச்சா கூட இந்த ஹோட்டலை பொறுத்தவரையிலும் உன் உதவிக்கு யாருமே வரமாட்டாங்க. இந்த ஹோட்டலை சேர்ந்தவங்க உனக்கு உடம்பையா இருக்கலாம். ஆனா நான் போலீஸோட வந்திருக்கேன். போலீஸா? பக்கத்து ரூம்ல தான் இருக்காங்க. போலீஸாங்கிறியே, ஆம்பளையாடா நீ? போலீஸ் துணியோட வந்து உனக்கு பாடம் கத்து கொடுக்கறதுக்கு இந்த புஷ்பாவோட குணச்சித்திர அத்தனை கோழி இல்ல? சிரிக்காதே, சிரிக்காதே புஷ்பா. பெண்கள் எங்கிட்ட வாலண்டியரா தான் வந்திருக்காங்களே தவிர இந்த மாதிரி யாரும் எங்கிட்ட வம்பு பண்ணதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், படுக்கார வரையில வந்து என்ன பயமுறுத்திட்டு போற ஒண்ணு, கூடிய சீக்கிரம் படுக்கையிலேயே சந்திக்கிறேன். போடா, அது வெறும் பால் கனவு. கனவுகளை நனவாக்குறதா இந்த கமாலின் சாமர்த்தியம். கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதித்தால் அப்போ ஒருவேளை உன் கனவு நனவாகலாம். அப்பவும் என் கழுத்துல ஒரு மஞ்சள் கயிறோட தாண்டா நீ என்ன சந்திக்க முடியும், என்ன தொட முடியும். அதாவது என்னுடைய மனைவியா தான் உன்னை சந்திக்க முடியும்னு சொல்ற? சபாஷ். கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதயமாகும் போது, அதாவது நம்ம கல்யாணத்தும் போது ஒரு லிஸ்ட்னு சொன்னியே, அந்த லிஸ்டுக்கு அன்னையோட ஒரு ஃபுல் ஸ்டாப். அதாவது அந்த லிஸ்ட்ல நீதான் கடைசிங்கிற. அதாவது அதுக்கப்புறம் என் களியாட்டங்களை தடுத்து நிறுத்திடுவேன். அதாவது என்னை திருத்திடுவேன். சவால், சேலஞ்ச். பாத்துருவோம்டா, பாத்துருவோம். பாத்தியா, பாத்தியா, வரப்போற கணவனுக்கு மரியாதை இல்லாம இன்னமும் டா போடுற பாத்தியா? மனைவி அப்புறம் தானடா உனக்கு மரியாதை. அதாவது சூரியன் மேற்கே உதித்தால் இப்ப வரேண்டா. You don't know. அவரோட தாயார் நீங்க தானா? ஆமா, என்ன விஷயம்? சங்கடமான சில விஷயங்களை பத்தி பேச வந்திருக்கேன். புரியுதும்மா, நீ என்ன பேச வந்திருக்கேங்கிறது எனக்கு நல்லா புரியுதும்மா. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் இப்படி பல விதத்தை பேசி கேட்க வேண்டியிருக்கு. இல்லம்மா, நான் சொல்லுறேன், நீ கேட்க வேண்டாம். கேட்கவும் தயாரா இல்லை. கேட்டு கேட்டு என் தாய் புரிஞ்சு போச்சு.
ஒரு கார் வேணும்னு ஆசைப்படுறா, உங்களால வாங்கி கொடுக்க முடியுமா? காரா? பொம்மை காரா?
கார் வந்தா தான் இந்த கல்யாணம் நடக்கும் சார். கார் வாங்கி கொடுக்கிற அளவுக்கு அவனுக்கு வசதி இல்ல சார். வசதி இல்லாதவனுக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை எதுக்கு ஐயா? நான் பேசலாங்களா அப்பா? பெண்ணுக்கு தகப்பேங்கிற முறையில மூணு வார்த்தை பேச போறேன். மூணே வார்த்தை தான் அப்ப சரி. வெளிய போங்கடா உண்டங்களா. சரி தப்பு தப்பு தப்பு, நான் செஞ்சதெல்லாம் தப்பு, உங்களுக்கு எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மஞ்சு என்னம்மா அப்படி பாக்குற? என்னாலும் உன் கல்யாணம் நின்று போச்சு. மஞ்சு பேப்பர் போடுறது கேவலம் நீ நினைக்கிறியாமா? எங்களுக்கு எல்லாம் தெரியாம நீங்க அந்த காரியம் செய்யறது ரொம்ப முக்கியம் தானே? முக்கியம் இல்ல, எப்படி சும்மா இருக்கிறது? அதுக்காக பேப்பர் போடணுமா? பேப்பர் கிடக்காம என்ன நம்புறாங்க? வேற எவம்மா நம்புறாங்க? ஒரு பொண்ணுதான் சம்பாதிக்கிறாள், அப்புறம் என்ன பேப்பர் போடுறாராம்? பேப்பர் ராமருக்கு உதவி செஞ்ச அணில் மாதிரி அம்மா. ஏதோ என் கை செலவுக்கு அஞ்சு பத்து தேவையா இருந்தா குழந்தைகிட்ட கை நீட்டி கேட்கறதுக்கு என் மனசு கேட்கல. அதனால எனக்கு தேவையானது நானே சம்பாதிச்சுட்டேன். ராகவன் நீங்க சொல்லுங்க, நான் செஞ்சது தப்பு? உங்க எண்ணத்துல தப்பு இல்ல சார். நாளை இருந்து பேப்பர் போட்டு விட்டுறேன். பேர் ஒரு நல்ல பையனா பாருங்க சார். என்னடா அது அத்த பாட்டி விளையாட்டு? அம்மா அம்மா உன் கூட பேசணும். காதுதான் கேக்குறேன். காது கேக்குதா? எனக்கு அவசரமா ஒரு 500 ரூபாய் பணம் வேணும். அம்மாவா விட்டாதீங்களா, விட்டாதீங்களா பிளீஸ். ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் தைக்கணும், இப்பிஞ்சு போச்சு எல்லாம். 500 ரூபாய் பணம் வேணும்னு கேட்டேன். எவ்வளவு எவ்வளவு கேட்ட? 500 ரூபாய். என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லாம விளையாடுறீங்களா? இனிமே ஒரு சல்லி காட்டு கொடுக்க முடியாது. இது யார் எடுத்த முடிவு? இதுக்கு என்ன சட்டசபையா கூட்டணும்? இப்ப நீ கொடுக்க போறியா இல்லையா பிரதர்? மறுபடியும் அடிச்சுட்டேடா. பரிதாபமா தாய் பாசமா? நோ பாசம் பிசினஸ் ஹியர். இந்த மைனர்களால 6 மணி நேரம் கூட வெளியில சுத்த முடியாது. பணத்தை கட் பண்ணிட்டீங்க, தம்னால வருவாங்க. என்ன கதிரேசா, கல்கத்தாவில இருந்து வந்து 3 நாள் ஆகுது, ஆபீஸ்க்கு போய் போன் கூட பண்ணக்கூடாதா? வந்ததுல இருந்து ஒழியவே இல்லப்பா. அப்படின்னு தலைமுறை வேலை பெண் பாக்குற வேலைதான். ஓ, பாக்குறதெல்லாம் வெறும் பைஜாமாவும் மினிஸ் கட்டுமா இருக்கு, ஒண்ணும் பிடிக்கல. காஞ்சிபுரம் பட்டு சேலை கட்டி அழகா குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு தமிழ் பாட்டை பாடி மகாலட்சுமி மாதிரி நிக்கிற பொண்ணு கிடைக்குமான்னு பாக்குறேன். எல்லாம் பெஸ்டா. நீ சொல்ற குவாலிஃபிகேஷன்ல ஒரு பொண்ணு இருக்கா கல்யாணம் பண்ணிக்கிறியா? இப்ப இப்படி சொல்லிட்டு கிட்ட இருக்கிறதுக்கு அப்புறம் சீரு வரதட்சணை அந்தஸ்து காரு பங்களா ஆபத்துல கல்யாணம் இதெல்லாம் கேட்க மாட்டேன். பெண் பிடிச்சா போதும், மத்த விஷயம் எல்லாம் மைனர் தான். மைனர் அந்த பொண்ணுக்கு நிச்சயமா பிடிக்கும். பாடுவே நடி
சினிமாவா இல்ல நீங்க தான் பெரிய மன்மதனா? சுமார் நீங்க சுமாருங்க. ஏன் சார்,
நீங்க தான் பொண்ணு பாக்க வந்திருக்கீங்க. உங்களை பிடிக்கல. உங்களை விட உங்க பக்கத்துல இருக்க எஜமான தான் பிடிக்குதுன்னு அந்த பொண்ணு சொன்னா உங்க மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுக்கிறீங்க? இத பாருங்க, நீங்க கோச்சுக்கிறது அர்த்தமே இல்ல. ஏன் பையன் அவன் விருப்பத்தை சொல்லிட்டான், அதுக்கு ஒப்புக்கறதும் ஒப்புக்காததும் உங்க இஷ்டம். அப்ப உங்களை மட்டும் ஏன் கட்டி வைக்கணும்? நீங்களும் பேசலாம் ரெண்டு வார்த்தை. பொண்ணா பறக்கூடாது, ரெண்டு வார்த்தை சொன்னேன். பொண்ணா பறக்கவே கூடாது. நடந்து போனதுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா நீ மனிதாபிமானத்தோட இதுக்கு ஒரு முடிவு சொல்லு. நீ நிதானமா யோசிச்சு பார்த்தா இது பிரச்சனையே இல்லைன்னு புரியும். எனக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக மஞ்சளா குறைஞ்சிட போறதும் இல்ல, அவ குறையே இல்லாத பெண்ணுங்கிறதுக்காக எனக்கு பிடிச்சுதான் ஆகணும்னு இல்ல. கமலா எனக்கு மனைவியா வந்தா எனக்கு வெற்றிதான். ஆனா நிச்சயமா உனக்கு தோல்வி இல்லை. உன்னை பொறுத்த மட்டும் ஒரு பெண்ணுடைய பிரச்சனை தீர்ந்து போயிடுது. கதிரேசா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். மஞ்சுளாவுக்கு வர வேண்டிய அதிர்ஷ்டம் உனக்கு வந்திருக்கு, நீ சம்மதிக்கணுமா? என்னால முடியாது முடியாது முடியாது. இப்படி பிடிவாதம் பிடிச்சா எப்படி? வந்திருக்கிற ஒரு நல்ல வரனை விட்டுட வேண்டாம்னு பாக்குறேன். முதல்ல உன் பிரச்சனை ஒன்னாவது முடிவாகட்டுமேனு நினைக்கிறேன். என் பிரச்சனையை தீர்த்து வைக்க மேல ஒருத்தர் இருக்காருப்பா. யாரு? அவனை சொல்றியா? ஆண்டவனே, அவனையெல்லாம் நம்பி ஒன்னும் பிரயோஜனம் இல்லம்மா. ஏன் இங்க தனியா உட்காந்துங்க? ஒண்ணும் இல்லைங்க. புரியுது. பெண் பார்க்க வந்துட்டு இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களேன்னு வருத்தப்படக்கூடாது. எல்லாம் நன்மைக்காகவே இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்த வேண்டான்னு சொன்ன பொண்ணு ஐஏஎஸ் மாப்பிளை கல்யாணம் பண்ணிட்டு இப்ப ஓஹோன்னு வாழ்ந்துட்டு இருக்கான். அவரும் உங்க ஃப்ரெண்டா? ஆமா. உங்களை சேர்ந்த அத்தனை பேரும் முதல்ல பார்த்த பொண்ண ஏத்துக்கிறது எல்ல போல இருக்கு. மயில உட்கார்ந்து இருக்கீங்க? நீ யார் பாப்பா? எங்க வீடு கிட்ட இருக்கு, மயில் நிக்கிற வரைக்கும் எங்க வீட்டுல இருக்கலாம். வாங்க. இதுதான் எங்க வீடு, உள்ள வாங்க. ஒரு இருட்டா இருக்கேம்மா, காத்துல விளக்கு அணைஞ்சிட்டு இருக்கோம். நான் விளக்கு ஏத்தட்டுமா? விளக்கு எங்க இருக்கு பாப்பா? அதோ அந்த செவத்துல இருக்கு. வீட்டு அதோ இருக்கு. உங்க கூட யாரு இருக்காங்கம்மா? என் கூட எங்க அப்பா இருக்காங்க. அப்பா எங்க போயிருக்காரு? எங்க அப்பா என்ன ஸ்கூல்ல இருந்து இட்டுன்னு வந்து விட்டுட்டு கடைக்கு போயிருக்காரு. உங்க அம்மா எங்கம்மா? எங்க அம்மா சாமி கிட்ட போயிருக்காங்க. சாமி கிட்டயா? ஓ, கோயிலுக்கு போயிருக்காங்களா? இல்ல, சாமி கிட்ட போயிருக்காங்க, திரும்பி வரவே மாட்டாங்க. ஐயோ பாவ். உங்களுக்கு அம்மா இல்லையாம்மா? சமையல் எல்லாம் யார் செய்யறாங்க? எங்க அப்பா. அப்ப பள்ளி கொடுத்துக்குள்ள யார் கூட்டிட்டு போறாங்க? எங்க அப்பா. அப்பா என்ன வேலை செய்யறாருமா? எங்க அப்பா சமையல் வேலை செய்யறாரு. சமையல் வேலையா? உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேரு ஆனா அருணா. ஆனா அருணாவா? ஆமா, அப்படியா எல்லாரும். ஏன் ஒரு நாளைக்கு கூட இங்க சாப்பிட மாட்டேங்க? என் சம்சாரம் சமைச்சு அவ கையால சாப்பிட்டாதான் எனக்கு சரிக்கு. சம்சாரம் சம்சாரம் சொல்றீங்களே, ஒரு நாளைக்கு இங்க கூட்டிட்டு வாங்களேன். அவ வரமாட்டாங்க, அவ வரமாட்டாங்க. சுதா, உன்னை எங்க எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? தனியா இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் அடற? ஒண்ணும் இல்ல, சும்மா சொல்லுடி. என்கிட்ட தானே சொல்ல போற. பணத்துக்காக ஆசைப்பட்டு எங்க அப்பா அம்மா என்ன கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்துறாங்க, இவ்வளவுதானா?
படிப்புக்கு ஒரு முழுக்க போட்டுட்டு சந்தோஷமா கழுத்த நீட்ட வேண்டியதுதானே? சந்தோஷப்பட முடியாது புஷ்பா. ஏண்டி? பொறுப்பு இல்லாத கல்யாணம் இது. வசதி இல்லாதவனுக்கு வாழ்க்கைப்பட்டாலும் பரவாயில்ல புஷ்பா, வயசானவருக்கு வாழ்க்கைப்படணும்னா? வயசானவரா? யார் மாப்பிள்ள? கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா? ஆமா, லட்சாதிபதியா, பெரிய ஹோட்டலுக்கு முதலாளியா, காரு பங்களா வீடு எல்லாமே இருக்குன்னு சொல்லி என்ன கட்டாயப்படுத்தி ஒத்துக்க வச்சுட்டாங்க. இத பார்த்துதா உங்களுக்குள்ள இருக்கிற பெரிய வயசு வித்தியாசத்தை அவர் தன்னுடைய அன்புனாலும் ஈடுகட்டலாம் இல்லையா? வசதியான இடம் கிடைக்குதுங்கிற போது மனசு நீதான் திடப்படுத்திக்கணும். தைரியமா இரு. சந்தோஷத்துக்கு வயசெழுதி ஹாப்பியா இருக்கு. வந்துட்டீங்க? ஒரு நிமிஷம் தனியா அவர மாதிரிகள் இருக்கு. ஹலோ, வாங்க வாங்க மிஸ்டர் கமால். ஹலோ மிஸ்டர் பிரபு, கங்க்ராச்சுலேஷன் கங்க்ராச்சுலேஷன். இதான் என் வாய்ஸ். ஹலோ சுதா, இவர்தான் மிஸ்டர் கமால். குட் டான்சர். யா, நீங்க ரொம்ப அதிர்ஷ்டக்காரர் சார், ரொம்ப அதிர்ஷ்டக்காரர் இந்த வயசுலயும். எந்த ஆங்கிள் பார்த்தாலும் போடாதீங்க மிஸ்டர் கமால், அவ என்னுடைய வாய்ஃப். சரி சரி, என் வைஃப் உங்க பாட்டை கேட்கணும். மை டான்ஸ் இன்னும் பார்க்கணும். வித் பிளஷர். ஹலோ, என் ஃப்ரெண்ட். ஒன் டூ த்ரீ ஃபோர். Marriage, marriage, marriage. Take it easy. Why people are so crazy? கல்யாணம் கச்சேரி கொண்டாட்டம் எல்லாமே. கல்யாணம் கச்சேரி கொண்டாட்டம் எல்லாமே வேடிக்கை நமக்கு, அதில் வேறென்ன இருக்கு? வேடிக்கை நமக்கு, அதில் வேறென்ன இருக்கு? தேகிடீசி Don't be silly. Sing about it nicely. Kalyanam kacheri kondattam ellame. Kalyanam kacheri kondattam.
எல்லாரே வழி வழி வந்திருக்கு அது வாழும் வந்திருக்கு வழி வழி வந்திருக்கு அது வாழும் வந்திருக்கு தோண்டி தோண்டி தெழிடீவி கோவில் காலை போல திருந்தால் கல்யாணம் புரியாது அது காவல் தாழ்ந்து மேலும் அங்கே கால் பட்டு கிடையாது கல்யாணம் கச்சேரி கொண்டாட்டம் எல்லாமே வழி வழி வந்திருக்கு வாழும் வந்திருக்கு நாள்தோறும் நாம் காணும் கல்யாணம் என்பது இந்நாளில் தெருவோரம் தீர்மானம் செய்வது நாள்தோறும் நாம் காணும் கல்யாணம் என்பது இந்நாளில் தெருவோரம் தீர்மானம் செய்வது Nowadays you know, marriages are made in street corners. Foolish! You don't know, marriages are made in heaven. தெய்வம் சொல்லும் தீர்ப்பை கொண்டு தீர்மானம் முடிகிறது அதன் இச்சைப்படியே சொர்க்கம் தனிலே நிச்சயமாகிறது தெய்வம் சொல்லும் தீர்ப்பை கொண்டு தீர்மானம் முடிகிறது அதன் இச்சைப்படியே சொர்க்கம் தனிலே நிச்சயமாகிறது கல்யாணம் கச்சேரி கொண்டாட்டம் எல்லாமே வழி வழி வந்திருக்கு அதில் வாழும் வந்திருக்கு Don't call me. அம்மாடி கல்யாணம் ஆண்களுக்கு ஒரு சிறைச்சாலை பெண்டாட்டி பிள்ளைகள் உண்டாக்கும் தொழிற்சாலை மேரேஜ் டோன்ட் கேர் மாலை சேதம் மனவர் காலம் அங்கை லட்சியமே அது தேர்வு செய்யும் வாலிப பேச்சு எங்கள் பலட்சியமே கல்யாணம் கச்சேரி கொண்டாட்டம் எல்லாமே வேடிக்கை நமக்கு அதில் வேற என்ன இருக்கு ரேகிடீசி ரேகிடீசி நீங்க போய் காரை தொடச்சுக்கிட்டு எத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க மிஸ்டர் கமல் ஒரு விஷயம் சொல்லட்டுமா பேனா வாட்ச் கார் இது எல்லாத்தையும் சொந்தக்காரங்க மட்டும்தான் ஹேண்டில் பண்ணலாம் அந்த லிஸ்ட்ல ஒய்ஃபையும் சேர்க்க மறந்துட்டீங்களே இது எல்லாமே என்னுடைய கார்கள் தான் எப்படி இருக்கு பியூட்டிஃபுல் காமெட் செவர்லே பிளிமாத் பியூட்டிஃபுல் நீங்க காரை பார்த்தா சொல்றீங்க காருக்குள்ளேயே பார்த்து சொல்றேன் என்ஜினை சொல்றீங்களா இல்ல உங்க மனைவிய சொல்றேன் மிஸ்டர் கமல் காருக்கு அப்புறம் நான் என் மனைவியை தான் நேசிக்கிறேன் பாருங்களேன் தொழிலோட்டம் மாதிரி ஸ்வீட்டா இருக்கா பாருங்க யோ கரெக்ட் நான் அவன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் தெரியுமா பணமா மட்டும்
2 லட்சம் ரூபாய் பேங்க்ல அவ பேர்ல போட்டு வச்சிருக்கேன். சாலிட் கேஷ். அப்ப அவங்க டொயோட்டோ இல்ல ரோல்ஸ் ராய்ஸ். என்ன ஆனா இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பிட்டேன்? முக்கியமான வேலை இருக்குமா? முக்கியமான வேலை என்ன? சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லையா? ஐயோ அவளுக்கு என்ன, அவன் நல்லா இருக்கான். சினிமா ஜோடியா நினைச்சவா? ஐயோ சினிமாவா? சரி சார். வேஷம் அதுதான், அது வேற ஒரு சிக்கல். அதான் போறேன். நன்றி சாரி. ரொம்ப நேரமா டெலிபோன் அடிச்சுட்டே இருந்துச்சு, எடுக்கலாம்னு ஓடி வந்தேன், அதுக்குள்ள அடிச்சு ஓஞ்சி போச்சு. ஐ வாஸ் லேட். நான் கூட உங்ககிட்ட தனியா பேசணும்னு நினைச்சேன். கதிரேசனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு நீங்க சொல்லிட்டதா அப்பா சொன்னார். ஒவ்வொருத்தர் மனசுலயும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் இல்லையா? ஏன் உங்க மனசுல ஆசைகளே கிடையாதா? ஏன் கல்யாணத்தை பத்தி சொல்றீங்க? ஆமா, அதுல ப்ராப்ளமே கிடையாது. ஏன்? நான் இந்த பொண்ணத்தான் செலக்ட் பண்ணிருக்கேன்னு சொன்னா தரணா கத்ரா தாலியன்னு சொல்லிடுவாருங்க அப்பா. அப்போ செலக்ட் பண்ணிட்டீங்களா? ஆ, வண்ண மாதிரி தான். அவ எங்க இருக்காளோ? தூண்லயும் இருப்பா, துரும்புலயும் இருப்பா. ஏன் இந்த வீட்லயே இருக்கா? இந்த வீட்லயா? யார் அது? நீங்களே சொல்லுங்க. சம்பந்தப்பட்டவங்க தான் சொல்லணும். நீங்க சம்பந்தப்பட்டவங்க தான் வெளிப்படையா சொல்லிடுங்க. ஆஹா, அதுதான் சஸ்பென்ஸ். ஆமா, இது நீங்க பாத்துட்டீங்களா? கட்டி காப்பாற்ற வேண்டிய ரகசியத்தை நான் தெரிஞ்சிட்டேனா? ரொம்ப நாளா யாருக்குமே தெரியாம வரைஞ்சிட்டு இருக்கேன். இதை முடிக்க வேண்டியது பாக்கியம். ஆமா, ரெண்டு கண்ணுல ஒண்ணு. இத புஷ்பாவுக்கு தெரியாம சர்ப்ரைசிங்கா பிறந்த நாளைக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன். பிறந்த நாள் பரிசா? ஆமா. ஒருத்தர் நேசிக்கிறது செய்யக்கூடாத காரியம் இல்லை. அதேதான் நான் சொல்றேன். ஆனா அது வெளிப்படுத்த தயக்கமா இருக்கு. சொல்லத்தான் நினைக்கிறமே தவிர சொல்ல முடியறதில்லை. அதுக்கு பேர் தயக்கம் இல்லை, நிதானம். கரெக்ட். ரொம்ப தயங்கினாலும் மொய நாம கதைய முடிஞ்சிருப்போம். எலவு காத்த கிளி கதைன்னு கூட சொல்லலாம். ஏமாந்தவங்க கதை நம்ம நாட்டுல நிறைய இருக்கு. அப்படி நான் விட்டுல மாட்டேன். கூடி சீக்கிரமே புஷ்பாவுக்கு பிறந்த நாள் வருது. அன்னைக்கு இதை கரெக்டா கொடுத்து என் எண்ணத்தையும் வெளிப்படுத்த போறேன். பிறந்த நாள் என்னைக்காவது பரிசு அவகிட்ட கொடுத்து சொல்லிடுங்க. அதுக்கு மேல தயங்கினா இந்த பரிசு கல்யாண பரிசு ஆயிட போகுது. காதலிக்க தயங்கலாம், ஆனா அதை வெளிப்படுத்த தயங்கவே கூடாது. என் அனுபவத்துல கண்டது. Thank you.
ஃப்ரெண்டுக்கு லெட்டரை போஸ்ட் பண்ணனும் அதானே போஸ்ட் பண்ண வேண்டிய லெட்டர் இல்ல பிரிச்சு பாருங்க என்ன இதெல்லாம் எனக்காக நீங்க கேம்ப்க்கு செலவழிச்ச பணம் 4 ரூபாய் 40 பைசா இதுக்கு போய் பெருசா கணக்கு வச்சிருக்கீங்களா நான் முதல்ல பெருசா தான் நினைச்சேன் கணக்கு தொடரட்டுமே கணக்கு தீக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு ஐ ஹேவ் செட் மை அக்கவுண்ட்ஸ் ஏன் இன்னைக்கு இப்படி பேசுறீங்க எனக்கு புரியவே இல்லை உங்களுக்கு புரியாமல இருக்கு ப்ளீஸ் மன்னிக்கணும் ஏன் சார் என் ஃப்ரெண்டுக்கு போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி 22 லெட்டர் கொடுத்துருக்கேன் அதுல ஒரு லெட்டர் கூட நீங்க படிச்சு பாக்கலையா அது எப்படிங்க யாருக்கோ லெட்டர் எழுதுறீங்க அத போய் நான் படிக்கிறது தப்பு இல்லையா நீங்க ஒரு ஜென்டில்மேன் சார் ये मुड़ी हुई माटी टेंपा कदरे इसने कल्याण पन किया एक समय निजा बाबा अम्म हेलो मिस्टर कमल वांगे वांगे इन्हें नंबर आला कहाँ हाँ पढ़ने के चला माधुरी के रखने का कार वैली एड्स वाला उंगल के पीछे मानस कह चुके इतने कुलीय विच आड़क बात कौनडी कार लिया इधर सुम्मा आड़क बात कितना वाले के कहते हैं आजाम कुड़क माटे इन टिंगले வேலைக்கு தான் கொடுக்க மாட்டேன் ஒரு தடவை ஓட்டி பாக்குறேன் ஓ எஸ் தாராளமா எடுத்துட்டு போங்க நிஜமா எஸ் ஒரு மணி நேரம் எடுத்துட்டு போய் ஜாலியா ஒரு சுத்து சுத்திட்டு வாங்க அப்ப நீங்க என்ன பத்தி என்ன ஒரு மணி நேரம் பொறுத்து வரேன் வண்டி எடுத்துட்டு போறேன் சாச்சே நீங்க இங்கேயே ஏன் வீட்லயே இருக்கணும் சுதா தாரகவனி நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துறேன் ஆ அவரு காசு கொடு அவரோட பேசிக்கிட்டு இத வந்துட்டேன் கணவரை பார்த்து நான் ரொம்ப பொறாமப்படுறேன் எஸ் அவருக்கு தான் என்ன ரசனை காரை செலக்ட் பண்றதுலயாகட்டும் இல்ல நீங்க மட்டும்தான் நினைக்கிறேன் நன்றி அனுமதிக்கும் நன்றி
வந்தே போயிட்டேன் சார். வித் யுவர் பெர்மிஷன் கொஞ்சம் டெலிபோன் பண்ணிக்கலாமா? தேங்க்யூ. உங்கள்கிட்ட டெலிபோன் நம்பரையே டயல் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அதான் எங்கேஜாவே இருக்கு. ஹலோ. ஹலோ ரமேஷ், நான் தான்டா கமல் பேசுறேன். ஏண்டா உன் டெலிபோனுக்காக நான் நேற்று எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? சொல்லணும், சொல்லிட வேண்டிதானே. மன்னிக்கணும், நாங்க இப்படிதான் பேசிக்கிறது. என்னது, நான் எங்க இருந்தேன்னு தெரியலையா? உதப்பேன். சரி சரி, இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு நான் வீட்டுல தான் இருப்பேன். என்னுடைய டெலிபோன் நம்பர் 72143. எனக்கு புரியுது நீ ஏன் தேங்கிறேங்கிறத. எனக்கு நல்லா புரியுது. நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதோ ஒரு திரை இருக்கிறதா நீ நினைக்கிற. டோன்ட் பாதர், அது வெறும் காய்ச்ச திரைதான். சரி, எவ்வளவு நேரம் ஆகும்? இட்ஸ் அ மியர் பேப்பர் கட் அண்ட் டர்ன் இட் ஆஃப். லுக் ஹியர், நான் மறுபடியும் என் டெலிபோன் நம்பர் சொல்றேன். 72143. ரிமெம்பர்? ஓகே, பாய். தேங்க்யூ மேடம், நான் வரேன். அப்போ திருப்பி தர மாட்டீங்களா? சுதா, நேத்து ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே இல்ல. நம்ம இம்பாலா கார்ல நேத்துல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வைன்னு காலையில எழுந்திருச்சு அதை சரி பண்ற வரலையும் எனக்கு தூக்கமே வரல. சுதா, எனக்கு மனைவி ஆனதுக்கு அப்புறம் நீ காரில பத்தி தெரிஞ்சுக்காமலே இருக்க கூடாது. நீ ஏன் அப்படி பாக்குறேங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. இவனுக்கு எப்படி கார்ல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் தானே? நான் பிறந்ததே கார்ல தானா? உண்மையில என்ன நடந்தது தெரியுமா? எங்க அம்மா பிரசவ ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போற வழியில கார்லயே நான் பிறந்துட்டேனா? அவ்வளவு அவசரம். அதனாலதானா என்னமோ எனக்கு கார் மேல அவ்வளவு பைத்தியம். இது பா, காரை பத்தி பேசினாலே ஹென்றி போர்ட பத்தி நினைச்சே ஆகும். அவன் ஏல இருந்து ஜெட் வரையிலையும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு கார் மேனுபேக்சர் பண்ணிருக்கான். அவன் மேனுபேக்சர் பண்ண முதல் கார்ல இருந்து இப்ப லேட்டஸ்ட் கார் வரலையும் படம் வச்சிருக்கேன் போட்டோ. யாரும் என்ன அசைச்சுக்க முடியாது. மஞ்சுளாவுக்கு மட்டும் ஒரு நல்ல மாப்பிளை அமைஞ்சிட்டா சிவராம குடும்பத்து பிரச்சனையே தீர்ந்துட்ட மாதிரிதான். இன்னொரு பெரிய பிரச்சனை பாக்கி இருக்குங்க. என்னது? நீங்க வரைஞ்சுக்கிட்டு இருக்க படத்துக்கு ஒத்த கண்டு பாத்துட்டியாத. அப்பா, யார் சமையல் நல்லா இருக்கு? உங்க அப்பா சமையலா ஏன் சமையலா? பயப்படாம சொல்லுமா, ரெண்டு பேரும் சமையலா நல்லா இருக்கு. பரவாயில்லையே, விட்டு கொடுக்காம பதில் சொல்ற. உங்க அப்பா தான் வராது நினைக்கிறேன். வழக்கம் போல அம்மா தான் சமைச்சு போட்டதுன்னு சொல்லு. நான் இந்த கதை வழியா போயிடுறேன். என்ன பண்ணிட்டு இருக்க?
சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா? இன்னைக்கு அதே அம்மா தான் சமைச்சாங்களா? கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். இல்ல கையும் கரகமா புடிச்சிருப்பேன். அது சரி, தினமும் வந்துட்டு வந்துட்டு போறாள். அதான் அந்த அம்மா அவ எப்படி கருப்பா இருப்பாரா இல்ல சிவப்பா இருப்பாரா? உங்களோட அழகா இருப்பாங்க. சரி 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 சரி, போய் சாப்பிடுவோம். उसार उड़ मटिकवन आना उपरा मनवियमा नव मध्य मंदिर मदचि கல்யாணம் சம்சாரம் இந்த வார்த்தைகளுக்கு நான் தெரிஞ்சிக்கிட்ட அர்த்தம் விளக்கம் எல்லாமே இதாங்க. ஆனா நீங்க வெறும் பிரணயிய வாங்கிடலாம். உங்க குழந்தைய பத்தி நினைச்சு பார்க்கணும். அப்படினா மயக்காக தான் இந்த வீட்ல நான் ஒதுங்கினேன். வந்த உடனே நான் முதல்ல செஞ்சுட்டேன் இந்த வீட்ல விளக்கேத்து வச்சதுதான். நீங்க என்ன சொல்றீங்க? உங்க குழந்தைக்கு ना ताया वे मनपूर्व वमयकारी अंदस्त काक्यम नाधारण मनुष्य से निके इनमें वीट सुटी वह मुहूर्त निश्चय पल संगड़ी दय இப்படியே தவணை கட்டிட்டு போறா எப்படி? நான் என்ன மார்வாடி காரனா? அட உங்களுக்கு வசதி போறலன்னா சொல்லுங்க. கல்யாணத்தை எளிமையா நடத்திப்போம். வணக்கம். வணக்கம் சார். மூணு பெண்களுக்கு ஒரே பந்தல கல்யாணம் செய்யணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காம சிவராமன். மத்த வரங்கள் படிய மாட்டேங்குது. அதான் டிலேக்கு காரணம். மிஸ்டர் ராகவன், ஏன் மகனுக்கு லீவு முடிய போகுது, அதுக்குள்ள இந்த கல்யாணம் நடந்தாகணும். மிஸ்டர் ராகவன், இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நிச்சயமான இந்த கல்யாணம் நடக்கல. நான் பதிலேஷனுக்கு வேற இடத்துல கல்யாணத்தை முடிச்சிடுவேன். Everything okay, Sudha? Plane ticket la vaangiyaachu inda neengale vechukonga இங்கிருந்து அவர் கண்ணல பட்டுடும். ஓகே, நாளைக்கு 3:30 மணிக்கு பாம்பே ஃளைட். நான் இங்க இருந்து என்ன கூட்டி போறேன். வேண்டாங்க, நான் எப்பயோ சமாளிச்சிட்டு நேரா ஏர்போர்ட்டுக்கு வந்துறேன். நீங்களும் அங்கே வந்துருங்க. சுதா, நான் மெட்ராஸ் கிட்டடா சொல்லிடுறேன். நீ உன் புருஷனுக்கு டாடா சொல்லிடு. சொல்லிட்டு போனா நாம போன மாதிரிதா. மனசுக்குள்ளே சொல்லிக்கோ. அத நான் எப்பவோ சொல்லிட்டேனே. டார்லிங், நாளைக்கு சந்திக்கிறேன். Oh
வயசு வித்தியாசத்தை உங்க அதிகமான அன்புனாலையும் கவனிப்புனாலையும் தான் ஈடுகட்டி இருக்கணும். கவனிக்காம விட்டுட்டா கார் மட்டும்தான் துருப்பிடிச்சு போகும் இல்ல, கவனிக்கப்படாத மனைவியோட மனசும் துருப்பிடிச்சு போயிடும். என் தவறுகளை இப்ப நான் உணர்றேன் புஷ்பா. அது சரி, அவங்க ரெண்டு பேர் பயணத்தை தடுத்து நிறுத்த போலீஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதானே. புஷ்பா நடக்கிற காரியமா இது? நான் ஒரு மில்லியனர், போலீஸுக்கு போனா மானம் மரியாதை கௌரவம் அந்தஸ்து எல்லாமே போயிடும். அப்புறம் வெளியே தலை காட்டவே முடியாது, என்னால அவளை தடுத்து நிறுத்த முடியாது, போலீஸாலையும் அவளை தடுத்து நிறுத்த முடியாது. ஆனா புஷ்பா வாழ முடியும். எஸ் புஷ்பா, மை பிரஸ்டிஜ் இஸ் அட் ஸ்டேக். நீ தான் காப்பாத்தணும். என்ன காப்பாத்தணும்? என் சுதாவை காப்பாத்தணும், எங்க கல்யாணத்தை காப்பாத்தணும். இது ஒன்னால மட்டும்தான் முடியும். பிளீஸ். கொஞ்சம் இருங்க, பாத்திரம் சொல்றேன். அம்மா, புஷ்பா வந்திருக்காங்க, உங்களை பார்த்து பேசணுமா? ஐயோ, நான் இருக்கேன்னு சொல்லிட்டியா? இல்லைங்கம்மா, உள்ள போய் பாத்துட்டு வரேன்னு சொன்னேன். சரி, நான் வீட்டுல இல்லைன்னு சொல்லிட்டேன். சரிங்கம்மா. அம்மா வீட்டுல இல்லைங்க? இல்லையா? எங்க போயிருக்காங்க தெரியுமா? தெரியாது. எங்க போறீங்க நிலுங்க? வீட்டுல இருக்காங்களா இல்லையா நானே பாத்து போக முடியாது. நீ என்ன தடுக்க முடியாது? என்ன புரியாம பேசுறீங்க? உங்களை பார்க்க அவங்க விரும்பல, புரியுதா? ஹீரோயினுக்கு நாளைக்கு பிறந்த நாள் ஞாபகம் இருக்கா? ஹீரோயினா? நீங்க ஹீரோனா அப்புறம் யாரு ஹீரோயின்? ஓ, இப்ப ஞாபகம் இருக்க? மறப்பனா? ஞாபகப்படுத்த வேண்டியது என்னோட கடமை. அப்புறம் நாளைக்கு நீங்க எங்க வீட்டுலதான் சாப்பிடணும். விருந்து சாப்பாடா? சேமியா பாயசம் உண்டு. வெரி குட், காத்துட்டு இருக்கேன். மேனேஜர் ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க. கமலா, நாளையில இருந்து டிஃபன் கறி ரெடி ஆகட்டும், எனக்கு அவ்வளவுதான் சாப்பாடு. என்ன ஹீரோ சார், எதுவுமே பேசாம இருக்கீங்க. எல்லாத்துக்கும் காரணமா இருந்துட்டு இப்ப சைலண்டா இருக்காரு, அதான் இப்ப அவரோட பொருந்த. நீங்க என்ன விட வயசுல சின்னவரா இருந்தாலும் என்ன இது? என் கடமைத்தான் செஞ்சேன். பேப்பர் போட்டுட்டு சைக்கிள் நீங்க திருத்தருவா சுத்துறத பார்த்தேன். மேலிடத்து கருதி உங்களுக்காக வாதாருங்க. அது இப்ப நிறைவேறியது. மேலும் மேலும் நன்மைகளை செஞ்சு கடனாளி ஆக்குங்களே சார். கூடிய சீக்கிரம் உதவி எதிர்பார்த்து உங்க முன்னாள் சொல்லுங்க ஹீரோ, என்ன செய்யணும்? இந்த உடம்பை பார்த்து பாருமா? கேட்க வேண்டியத நாளை கேட்கிறேன். புஷ்பாவுடைய பிறந்தநாள் Thank you.
இப்பெல்லாம் நீ அந்த நிழல் மாதிரி சுத்தி சுத்தி வர கோவிலுக்கு வர்றவங்க எல்லாம் தன்னை பார்க்கத்தான் வர்றாங்கன்னு கோபுரத்துல தொங்குறவாவா நினைச்சுக்கணும். அப்படின்னா நீ பார்க்க வந்த தெய்வம் யாரோ வீட்டுல அம்மா இருக்காங்களா இல்லையா? இல்ல வெளியில போயிருக்காங்க. கிழக்கே உதிக்க வேண்டிய சூரியன் மேற்கே உதித்தால் நடுவுல பாத்தியா நாம சந்திக்க வேண்டிய கட்டம் வந்தாச்சு. அதாவது அந்த லிஸ்ட்ல உன்னுடைய பேர் வந்தாச்சு. நீதான் அந்த லிஸ்ட்ல கடைசின்னு சொல்ற இல்லையா? எனக்கு அவசரமான வேலை இருக்கு, இருந்தாலும் உனக்காக அரை மணி நேரம் செலவு பண்ண தயாராயிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம சந்திக்க முடியுதோ இல்லையோ என்னடான்னு கேட்டவல்லையா? நீ சவால் விட்டவல்லையா? நீ இன்னைக்கு உன்னை ஜெயிக்க கூடிய சந்தர்ப்பம் மட்டும் இல்ல, சுவைக்க கூடிய சந்தர்ப்பமும் சேர்த்து கிடைச்சிருக்கும் போது அதன் அனுபவத்துடுவேனா? இப்ப கமல் ஒரு புதிய திசையை நோக்கி பயணமாக்கிட்டு இருக்கான். இதுக்காகவே அம்மாவை தாஜா பண்ணி வெளியில அனுப்பிட்டேன். நீ திருத்தினியே என்னோட தம்பி, நல்ல பிள்ளையாயிட்டான், ஸ்கூல்ல இருக்கான். இப்ப உன்னை காப்பாத்த யாருமே கிடையாது. நேரத்துக்கு ஓடி வந்து உன்னை வில்லன் கையில இருந்து காப்பாத்த உனக்கு நீ எந்த ஹீரோவும் கிடையாது. மரத்துல இருக்கிற பழத்துக்கு நான் என்னைக்குமே கல்லறிஞ்சதில்லை, அதுவா வந்து என் கையில விழறதான் பழக்கம். அன்னைக்கு நீ என்ன தூக்கி எறிஞ்சு பேசினே, துச்சமா பேசினே, இருந்தாலும் இன்னைக்கு நான் துச்சாதன நான் மாற மாட்டேன். இது எரிஞ்சு முடியறதுக்குள்ள நீயே சம்மதிச்சா விவேகம் புரிஞ்சவன் அர்த்தம்.
in the list. Lost at last. இப்போ அது புரியுதா? இந்த கமால யாருமே ஜெயிச்சது கிடையாது. நீயா ஜெயிச்ச? ஜெயிச்சது நான் தான். நீயா உன் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்டு இப்ப என்ன வளர்ற? என் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்டு உன் திட்டத்திலையும் மண்ணள்ளி போட்டேன். உன்கிட்ட ஏமாந்து போய் என்ன நான் எழுந்துட்டுதான் நினைக்கிறியா? என்னையே இருந்து புரியதான் ஏமாத்திட்டேன். உன்கிட்ட பேசி உன்னை தடுக்க முடியாது. என் பெண்மையை பணைய வச்ச நேரத்தோட விளையாடினேன். பெண்மையும் போச்சு நேரமும் போச்சு. கடிகாரத்தை பாக்குறியா? அது அப்பவே நிறுத்திட்ட. கை கடிகாரமும் உன் கையில இல்ல, இங்க இருக்கு. எதுவுமே பேச மாட்டேங்கிற திருந்தலாமனு நினைக்கிறியா? இல்ல அடுத்த திட்டம் தீட்டியா? இன்னைக்கு தவறின பயணத்தை நாளைக்கோ இல்ல இன்னொரு நாளைக்கோ தள்ளி போடலாம்னு கனவு காணாத. ஏன்னா இனிமே ஒண்ணு நசுமா வர மாட்டேன். உன் அட்வென்ச்சர் எல்லாத்தையும் உரிமையோட தடுப்பேன். புஷ்பாவா இல்ல உன்னோட உறவு ஏற்படுத்திக்கிட்ட மனைவியா? உன்னை திருத்தத்துக்காக நான் எதையும் செய்வேன். கொலையும் செய்வாள் பத்தினி. தைரியம் கிடையாது. உன் சவால்ல நீ தோத்துருக்கலாம், ஆனா உன் தைரியத்துக்கு முன்னால நான் சரண்டர் ஆயிட்டேன். ஹட்ஸ் ஆஃப் டு யூ புஷ்பா. மன்னிக்கணும், சொல்ல போனா நான் தான் விருந்துக்கு முன்னால என் வேண்டுகோள் சொல்லிடுறேன். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு காது தீட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு எங்க அப்பா. சொல்லிடுறேன் சார்,
பல நாளா கஷ்டப்பட்டு அழகான ஒரு சித்திரத்தை ஆசையோடு வரைஞ்சு அதுக்காக அருமையான ஒரு பிரேம் வாங்கிட்டு வந்தேன். ஆனா உயிருக்கு உயிரான அந்த ஓவியம் கொஞ்ச நேரத்துக்கு மேலே ஸ்பாயில் ஆயிடுச்சு. மைகுட்டி கலப்பட்டு போச்சு. அப்படிப்பட்ட நேரத்துல ஒரு உண்மையான ஓவியனுடைய மனோநிலை எப்படி இருக்கும்னு புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி அந்த ஆண்டவனுக்கு கூட கிடையாது. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கறதெல்லாம் இந்த பிரேமுக்கு ஒரு சித்திரம் தான். புதிர் போட்டு பேசுற மாதிரி தோணுதா சார்? புரிய முடியாதே கேட்கிறேன். வரைஞ்சு கெட்டு போன அந்த ஓவியத்துக்கு பதிலா வரையாத இந்த எழுதி ஓவியத்தை உங்ககிட்ட கேட்கிறேன். இன்னைக்கு புஷ்பாவுக்கு நான் பரிசு கொடுக்க வேண்டியது போக இப்ப புஷ்பாவையே பரிசா கேட்கிறேன். புஷ்பாவை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். மூத்த பெண்ணுக்கும் ஒரு மாப்பிள்ள நிச்சயமான பிறகுதான் சொல்லணும்னு நினைச்சேன். கல்யாணம் ஒன்னாத்தானே நடக்க போகுது. நல்ல விஷயங்களை முன்கூட்டியே சொல்றதுல தப்பு இல்லைன்னுதான் இப்ப சொல்லிட்டேன். உங்க பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் புஷ்பா. முறைச்சு பாக்குற விளையாட்டு ஞாபகம் இருக்கா ஹீரோ சார்? அன்னைக்கு உங்களை சிரிக்க வச்சு நான் ஜெயிச்சேன். என்ன வச்சு நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நான் தோத்துட்டேன் ஹீரோ. உங்ககிட்ட தோத்து போனா ஆயோக்கியம் கிட்ட வேற விதத்துல தோத்து போயிட்ட. ஆனா ரெண்டு விஷயத்துல நான் ஜெயிச்சிட்டேன் சார். சுதாவை காப்பாத்திட்டேன். கல்யாணங்கிற இன்ஸ்டிடியூஷனை காப்பாத்திட்டேன். அழியக்கூடாத கணவன் மனைவிங்கிற உறவை காப்பாத்துறதுக்காக இருக்க கூடாது நான் இருந்துட்டேன். சமையல் கட்ட விட்டு வெளியே வராத கமலா அக்காவே நேசிச்சிருக்காளு. நேசிக்க மாட்டேன்னா யார நேசிக்க? கமலா அக்கா நேசிச்ச இதே தெய்வத்தை தான். இல்லையா ஆசைகளை வளர்த்துக்கிட்ட நமக்கு அது வெளிப்படுத்த தைரியம் இல்லையா இல்ல நேரம் சரியா அமையலையான்னு தெரியல. ஆனா கமலா அக்காவோட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்ட அன்னைக்கு என்னோட ஆசைகளை உரு தெரியாம அழிச்சுக்கிட்டேன். ஆசைகளை மட்டும் நீ அழிச்சுக்கல புஷ்பா, உன்னையே நீ அழிச்சுக்கிட்ட. அந்த கமலை பத்தி எனக்கு தெரியும். அவன் ஒரு அயோக்கிய எனக்கும் தெரியும். கல்யாணத்துல மாப்பிள்ளை அழைப்புன்னு ஒண்ணு இருக்கு. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? மாப்பிளை ஊர்வலமா அழைச்சுக்கிட்டு வந்து எங்க வீட்டு மாப்பிளை பாத்தீங்களான்னு ஊராளுக்கெல்லாம் பெருமையா காட்டுவாங்க. ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிளைய ஊர்வலமா அழைச்சிட்டு வர முடியாது. கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாங்கிறதுல ஒண்ணு சந்தேகம் இல்லையா? இந்த புஷ்பா விட மாட்டா.
என்ன போலீஸ் கேஸ்ல மாட்டி நியூஸ் பேப்பர்ல அச்சாக வேண்டிய பேரெல்லாம் கல்யாண பத்திரிகையில அச்சாக வேண்டியிருக்கேன்னு பாக்குற. புஷ்பா, உன்னுடைய இழப்பை என்னால ஒப்புக்கொள்ள முடியலனாலும் நிச்சயமா அது ஒரு நோபல் பர்பஸ் இருக்கு. இந்த நன்றி கட்ட தன்னத்தை மன்னிச்சிருங்க சார், நான் உங்களை ஏமாத்திருக்கேன். ஏமாத்தமே இல்லைன்னு சொல்லி இனியும் என்ன ஏமாத்தி விரும்பல புஷ்பா? நாம மூணு பேருமே ஏமாந்தவங்க சார். நான் உங்ககிட்ட சொல்ல நினைச்சதே இல்ல, இல்லாத ஒரு தோழிக்கு ஒரு கற்பனை விலாசத்துக்கு லெட்டர் மூலியமா எழுதி தெரிவிச்சேனே, ஏமாந்தவங்களுக்கே எனக்குதான் முதல் இடம். உரிமையோட இப்ப உங்ககிட்ட சில வார்த்தைகள் சொல்லிடலான்னு நினைக்கிறேன். பாவம், நீங்க போகும்போதும் வரும்போதெல்லாம் தட்டி தட்டி உங்களை கூப்பிட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க சார். அப்புறம் நீங்க விரும்பியோ விரும்பாமலோ எங்க குடும்பத்துல ஒன்னா கலந்துட்டீங்க, உங்களுக்கு இஞ்ச கேட்டுக்கிறேன் சார். இன்னொரு விதத்துல ஏமாந்து நிக்கிறேன், எங்க மனுஷனுக்கு நீங்கதான் சார் வாழ்வு கொடுக்கணும், நீங்கதான் வாழ்வு கொடுக்கணும். உங்களை ஏமாத்தினவங்கிறத மறந்துட்டு உங்களால நேசிக்கப்பட்டவங்கிற முறையில கேட்டுக்கிறேன், மஞ்சுளா அக்காவை நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும். சார், கல்யாண ஏற்பாடெல்லாம் உடனே ரெடி பண்ணணும், முகூர்த்த தேதி என்னைக்கு வச்சுக்கலாம்? ரெண்டு பெண்களுக்கு மாப்பிள்ள நிச்சயம் ஆயிட்டது, முதல் பெண்ணுக்கு மாப்பிள்ள முடிவாகல, அது அப்படியே இருக்கு. மூணாவதா முடிவு செய்யப்பட்ட முதல் மாப்பிள்ளையா என்ன நீங்க ஏத்துக்கணும். உண்மையாவா சொல்றீங்க? ஆமா. பொண்ணு மஞ்சளா அவ்வளவு கொடுத்து வச்சிருக்கா? எதுக்கும் மஞ்சளா அபிப்பிராயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. மஞ்சு அப்பா, இந்த விஷயத்தை பத்தி நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். கல்யாணங்கிறது வெறும் காணல் நீர் தான் எங்கிற முடிவுக்கு வந்த நேரத்துலதான் கணவன் மனைவி என்கிற உறவுக்கு ஒரு புது இலக்கணத்தை சொன்னவரை நான் சந்திச்சேன். அவருடைய உயர்ந்த எண்ணங்களுக்கு நான் அடிமையானேன், ஆனா அங்கேயும் எனக்கு ஏமாற்றம் தான் ஏற்பட்டது. என் தங்கச்சிங்க நல்வாழ்க்கைக்கு நான் குறுக்கு நிற்கிறத தோணுச்சு, அதனால்தான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். அப்போ மஞ்சுளாமா, யாரு? நான் தாமா. இந்த கைப்பைய மறந்து போய் என் வீட்டுல விட்டுட்டு வந்துட்டீங்க, அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்னம்மா இது கோலம்? தெரியல, கலைஞ்சு போன கோலம், மனப்பூர்வமா நானே ஏத்துக்கிட்ட கோலம். மூத்த ஒருத்தியால மத்தவங்க கல்யாணம் ஏன் தடைப்பட்டு நிக்கணும்? இவளுக்கு ஏன் கல்யாணம் ஆகல என்ன? இனிமே யாரும் கேட்க மாட்டாங்க இல்லையா? அதுக்காக இப்படி விதவ மாதிரியா? புருஷன் இறந்தவதான் விதவாகணுங்கிறது இல்ல, புருஷனே கிடைக்காதவனும் விதவதான். இந்த குங்குமத்தை நெத்தியில எடுத்துக்கங்க. மத்தவங்க வந்து இந்த கோணத்துல உங்களை பாக்குறதுக்கு முன்னால இந்த குங்குமத்தை நெத்தியில எடுத்துங்க. வேண்டாம், நான் சொல்றத தயவு செய்து கேளுங்க. வேண்டாம், என்ன விட்டுடுங்க, நான் இப்படியே இருந்ததா? இப்படியே இருக்க நான் விட மாட்டேன். ஏற்கனவே நான் எடுத்த முடிவு உங்களுக்கு எல்லாம் சொல்ல நினைத்தது சொல்லாமல் போனது, சொல்ல நினைத்தது சொல்லாமல் போனது. உள்ளம் என்பது ஊமை என்றானது, கனவு கண்ட விழிகள் பாவம் இளவு காத்த கிளிகள் நினைவுகளே, காதல் நினைவுகளே. சொல்ல நினைத்தது சொல்லாமல் போனது.
கரையேற்றி அனுப்பும் தோணி தான் மட்டும் தண்ணீரில் மிதக்கும் எல்லோருக்கும் மேலேற உதவும் ஏனி தான் மட்டும் தரை மீது கிடக்கும் நினைவுகளே காதல் நினைவுகளே சொல்லத்தான் நினைத்தது என்ன கமல் தாலி கயிற கட்டச்சிட்ட பார்த்தியா எங்க புஷ்பா என்ன ஒரு மனுஷனாவே மாத்திட்டார் ராகவன் ஏன் புஷ்பா ஹனிமூன் எந்த ஊரு அவரை கேளுங்க அவரையாக்கா என்னடா கூப்பிட்ட புஷ்பாவா தாலி கயிறு கழுத்துல ஏறின உடனே உங்க மேல மரியாதை சன்னால வந்துருச்சுங்க ஹீரோ சார் வாங்க மிஸ்டர் சிவராமன் உட்காருங்க நீங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் இந்த வீடே வெறிச்சோடு இருக்கு அந்த கல்யாண போட்டோ தான் எனக்கு கம்பெனி நான் இன்னைக்கு ஆபீஸ்ல மேனேஜரா ஜாயின் பண்ண போறேன் அதுக்கு காரணமா இருந்தவரை பார்த்து நன்றி சொல்லிட்டு போலாம்னு வந்தேன் சார் எனக்கும் பாம்பேக்கு போஸ்டிங் வந்திருக்கு தியாகத்தால உயர்ந்த ஹீரோ சார் நீங்க தயவு செஞ்சு என்ன ஹீரோன்னு கூப்பிடாதீங்க ஏன் சார் சொல்றீங்க உங்க மூணு பெண்கள்ல யாரு ஹீரோயின் மூணு பெண்களும் தான் அவங்கள யாரையுமே நான் கல்யாணம் பண்ணிக்கலையே நான் ஹீரோவா Ha 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 ha